எப்படின் நன்றி சொல்வே ஐயா, எத்தனை நன்றி சொல்வே ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே நான், எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா ஐயா. எஸ் லார்ட், விவரிக்க முடியாதையா ஐயா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எஸ் லார்ட், எப்படி நன்றி சொல்வே நான், எப்படி நன்றி சொல்வே ஐயா. எத்தனை நன்மைகள் காவலாய் காத்திருந்தோம். 50 ஆண்டு கத்தை நிறைவு செய்து மீண்டுமாக ஆனந்த ஸ்தோத்திர பண்டிகையை கத்தை கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாள் ஆனந்த ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம போடலை, என்ற பல காரியங்கள் நம்ம துக்கப்பட்டு இருந்தோம். ஆனால் மறுபடியும் அந்த பேரை ஆண்டர் போட செஞ்சிட்டாரு. இதை பண்டிகை சொல்லுங்க, ஆனந்த பண்டிகை, ஸ்தோத்திர பண்டிகை, துதியின் பண்டிகை, அறுவடையின் பண்டிகை, ஆர்ப்பரிப்பின் பண்டிகை, அபிஷேக பண்டிகை, ஆசீர்வாத பண்டிகை. நல்ல கத்திர சோதனைங்க பாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென, ஆமென. ரிபல தேலகன சங்கல ரியானம நமந்தலகன ஸ்யங்கலம. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான ஐயாவும் கூட டயாலிசிஸ் முடிச்சுட்டு அப்படி நேராக வந்து பிளேன் ஏறியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பேண்டேஜை பார்த்தாலே பிளேனில் ஏற விட மாட்டான், ஏன்னா பிளேனில் ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த காயத்துலேருந்து ரத்தம் அப்படியே வெளியே வந்துடுமா, அதான் பிளேனில் ஏற விட மாட்டானா. ஃபஸ்ட்டு அப்படியே சட்டை வச்சு மறைச்சிட்டே பிளேனில் ஏறிட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் கத்தோடைய கிருபை, ஹல்லேலூயா. பிளேனில் இந்த காற்று குறையாக இருப்பதனால இந்த ப்ரெஷர் அதிகமாகி உடனே அந்த காயத்துலேருந்து தன்னால் ரத்தம் வழிய ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஃப்ரெஷ் காயம்ல. அதனால் கத்தை நல்ல சுகமாக கொண்டு சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. ஸோ கத்தருடைய பிரயாணத்தில் கூட இருந்தார், அவங்களுடைய பலவீனத்தில் கூட இருந்தார், அவங்களுடைய வைத்தியத்திலும் கூட இருந்தார். பிளேன்லேயும் கத்தர் பத்திரமாக கொண்டு இறக்கினார். எல்லாம் நன்றி சொன்னாரு சோதரி பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி. ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை கத்தர் வரும் மகிமையை நாளாக நடத்தணும். ப்ரைஸ் காட். சொல்லுங்க, பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என்னை கர்த்தர் அப்படி தம்முடைய தாசனை வல்லமையாக பயன்படுத்தணும். நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமாய் கர்த்தர் நல்ல ஆராதனையை, நல்ல தேவ செய்தியை கர்த்தர் கொடுக்கணும். அவனுடைய சரீர பலனத்தின் நிமித்தமாக அவங்களால் நிற்க கூட முடியல, ஆனாலும் நான் உட்கார்ந்தாது பிரசங்கம் பண்ண பஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டு பலமுள்ளவனுக்கும் சொல்லுங்க, ரெண்டாவது பலம் இல்லா பலனற்றவன் பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்கிறது அவருக்கு. அப்பா, அது தாசனுக்கு பலவீனம்னு சொல்கிறாங்கப்பா, ஆனால் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். அவரை பலவானாய் மாற்றி நிறுத்த முடியாத சோதரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பல வருஷம் பாம்பேயில் வந்திருக்கார், நம்ம சபையில் 2 தடவை வந்துட்டாங்க நம்ம சபையில். ஆனால் இந்த முறை தான் அவங்க மட்டும் இல்லை, அவங்க அருமையான துணைவியார் பாஸ்டர்மா ஹேமலதாவும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. அது நம்ம தான் முதல்ல அவங்கள குடும்பமாய் பார்க்க போகிறோம். ஸோ குடும்பமாய் கத்த கொடுந்தாரியா இருக்க நன்றி சொல்லிட்டு சோதரிக்கு பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென்.
நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோகத்து பிதாவே, நன்றி உடமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. 52 ஆண்டுகள் கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தீர், இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நன்றி சொல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தேவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல எங்களை உயிரோடு வைத்தீங்களே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பாப்பா. எத்தனை பேர் நாளை காண வாஞ்சித்தாங்க, அவங்களால இருக்க முடியல, அது வர முடியலப்பா. எங்களுக்கு கொண்டு தேவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பாப்பா. இப்போது முதற்கொண்டு தாசனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உங்களுடைய வல்லமையின் மேகம் அவர்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மோசையின் மேலே மேகம் நெழுகிறது போல, அவங்க மேலும் இந்த சபையின் மேலெல்லாம் மேகம் நெழுவிடுதாக. இன்னைக்கு பேப்பரில் பார்த்த அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வாருங்கப்பா, ஊழியக்காரர்களை கொண்டு வாண்டு ஆண்டவரே. இந்த மெய்யாகவே பண்டிகையாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இங்கே முஸ்லாம் இஸ்லாம் சகோதரர்கள் பண்டிகையை கொண்டாடுறாங்கப்பா, எப்படி தெருவெல்லாம் நிறைந்து எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்களே, அதே போல் இந்த பண்டிகையில் எல்லா தேவ பிள்ளைகளும் தேவதாசர்களும் கலந்து வந்து நாமத்தை மையப்படுத்த கிருபை தருவீராக. இது மெய்யாக ஒரு ஆர்ப்பரிப்பின் பண்டிகையாக, ஆனந்த பண்டிகையாக, ஆசீர்வாத பண்டிகையாக, அபிஷேக பண்டிகையாக மாற்றி தருவீராக. எல்லாவற்றையும் ஆலோசித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆள் அனுப்புவோம், ஃபேனு அங்கே இருக்கு, எனக்கு வச்சு தூக்கிட்டு வச்சுருங்க அந்த இடத்துல. ஓகே, பாடத்தாலே எல்லாம் ரெடி, நான் ஃபைனலாக ஓகே பண்ணலை, அதனால் இன்றைக்கி வர முடியல. நாளைக்கு மத்தியானம் கட்டாயம் பாடத்தால் வந்துடும். இப்போ புது பாடலில் நம்ம டிவிலே பார்த்து படிக்க போகிறீங்க. நீ கையில் வாங்கினாலும் வீட்டில் வச்சு தான் வரப்போறீங்க, அது தெரிஞ்ச காரியம்தான். அது இன்றைக்கி இதில் படிங்க. இன்றைக்கி நைட்டில் நான் பாட்டுத்தாள் ஏன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆனால் ஃபைனல் கரெக்ஷன் நான் பண்ணணும். எனக்கு நேரமே இல்லை. நான் காலையில் இன்றைக்கி எழும்புனதே 10:30 மணிக்கு, கிளம்பி இங்கே வந்தது 11:30 மணிக்கு. வந்த உடனே முதல்ல ஐயாவுக்கு ரூமை ரெடி பண்ண தான் என் வேலை. அவங்க ரூமை எல்லாம் ரெடியாக வச்சுட்டு நேராக ஓடி வந்தேன். ஓடி வந்த உடனே கூட்டத்தை முடித்த உடனே ஏர்போர்ட் போயிட்டு இருந்தாச்சு. நல்ல டிராஃபிக் இன்றைக்கி எல்லாம் அந்த இவங்க கூட்டம். ஆனாலும் வந்து 5:30 சேர்ந்தோம். அவங்கள ஓய்வு பண்ண வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் மேலே. ஹல்லேலூயா. அதனால் எனக்கு நேரம் கிடைக்கல, நைட்டு எப்படியும் உட்காந்து ஃபுல்லாக முடிச்சிருவேன். அதே போல் சொன்னதுபடி நாளை காலைல 5 மணி ஜாமம் கட்டாயம் நடக்கும். எத்தனை அநேக பேரை கொண்டாகலும், ஆனால் எனக்கு விசுவாசம் கொஞ்சம் பேர் இல்லை, அநேக பேர் வருவீங்க. ஹலோ இல்லையா, என்னங்க ஹலோ, இப்போல்லாம் பண்டிகை எப்படி, முன்னால் பண்டிகை எப்படி நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு அருணோதய ஜபம். பழைய நோட்டீஸை காமிக்கட்டுமா? காலை என்ன ஜபம்? ஸ்தோத்திர கூட்டம்னா நைட்டில் இப்படி மாதிரிலாம் நான் என்னைய மாதிரிலாம் 9:00 முடிக்க மாட்டோம். நைட்டில் 12 தான். என்னது சொல்லு, நீ பாருங்கள். இப்படி ரிதேஷ் ரிதேஷ் கூட்டா, ரிதேஷ் இடையா லோக்கரிய, இந்த பையனை நான் அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணுட்டு நான் அழுதுகிட்டே இருந்தான். கடைசி நாளில் வந்து நான் சொன்னேன்ல, அவர் தான், மற்ற எல்லோரும் பாஸ்டரை பார்த்து பயந்து ஒடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் தைரியமாக வந்தான், அங்கேருந்து தடத்துக்கிட்டு வந்தான். நேராக பிளேட்டில் தூக்கி என் பக்கத்தில் உட்காந்து சொல்லலாம், பாஸ்டர் அது மேலே அபிஷேகம் பெட்டில் பெட்டிலண்ணா ஓ பெட்டில் கித்தி ஆனந்த் கூப்பானந்த அல்ல இல்லையா, அப்பா அல்லாத பிள்ளை. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்க அம்மாவுக்கும் ஏன்னா கத்தோடைய கிருபினால்தான் ஜீவனோட இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சந்தோஷத்தை பாருங்கள், அவன் சொல்கிறான், சாயந்தரம் ஃபோன், நான் ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன், ஃபோன் பண்ணுறேன், பாஸ்டர் மீ ரேமா ரித்தேஷ் போல்தோ. அவன் ஞானசான பேரை சேர்த்து சொல்லலாம் பாருங்கள், ரேமா ரித்தேஷ். என்னது பழைய பேர் பின்னால் போயிட்டு ரேமா ரித்தேஷ் போல்தோ மீ ஏத்தாய் சர்ச் மதே மீ தித்தஸ் ராவு நான் தீந்தி பாஸ் 3 நாள் அங்கேயே இருக்கட்டுமா, சந்தோஷமாக இருப்பா. அப்படி ஆளை தான் நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். அல்ல இல்லை ஜோராக அவனுக்காக 3 நாள் இங்கே தான் இருக்க போகிறானா, இங்கேயே இருந்து எல்லா கூடத்தையும் பார்க்க போகிறாராம். ப்ரைஸ் காட். நான் பழைய நோட்டீஸை காமிக்கிறேன். அப்போல்லாம் அருணோதய ஜபம். என்னது அவ்வளோ பேரும் காலையிலே வந்துடணும், 5 மணிலேருந்து 7:30 வரைக்கும் அருணோதய ஜபம். அந்த பிரசங்கார் வாட்டி உதைக்கிறார், எங்கள் சாமியல் பிரசங்கார். அப்புறம் அது முடிஞ்சு எல்லாரும் அதுக்கப்புறம் தான் நாஸ்டா, அதுக்கப்புறம் தான் டிட்டோ மலஜம் மாதிரி நடக்கும். மலஜம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, 6 மணிக்கு கரெக்டாக ஜபம்னா ஜபம் தான், சாயை கூட கிடையாது. ஆனால் எல்லாம் ஆவியில் நிறைவாங்க. ப்ரைஸ் காட். இது வரைக்கும் மலஜபத்துக்கே வராதவங்க கேட்கும் பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு நாள் நல்ல கவிதைகளும் அவங்களே நான் பார்க்கட்டுமே, வந்து பாருங்கள், கிளப்பட்டுருங்க, வந்து பாருங்கள். என்னது ஒரு தடவை வந்து பாருங்கள், அப்புறம் எப்படா மலஜம் வரும் போகணும்னு ஆசையாக இருக்கும். ப்ரைஸ் காட். அது பஸ்ஸுங்க பேடா. ஹலோ இல்லையா, சரி வாங்க. நீங்கள் இந்த டேபிள் தோட்டத்துக்கு இருமா, யாராவது
இல்லை இல்லை நீங்கள் 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 இருங்க, அது ஆஃபீஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகே நீங்கள் முன்னால் வாங்க. சீக்கிரம் அந்த அந்த உமர் அந்த உமர்ட்டுமா எல்லாமே அழுத்தி வச்சுருங்க. ஆ எப்படினாலும் ஆ சரி என்னவும் செய்யுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. கொண்டாடவும் பாட்டு போடுங்க. அப்படியா ஐயாட கேட்டிங்களா? இதுவாக அந்த டேபிள் வர வேணுமாட்டு, அவங்க பயம் மட்டும் தான் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகையை கொண்டாடுவோம். என்னோட வந்திருக்கிறோம் பண்டிகை. சொல்லுங்க, நமக்கு மூணு நாள், ஆனால் அந்த பண்டிகையின் எதிரொலிந்து ஏழு நாள் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மூணு நாள் கொண்டாடினாலும் இந்த இந்த பண்டிகையை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அடுத்த ஏழு நாள் என்னது? எக்காலம் ஊதி சொல்லுங்க, ஏழு நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். நாங்கள் படிக்கும்போது படிக்க முயற்சிக்காதங்க, தவறாக வரும். அப்புறம் நீங்கள் நாங்கள் படித்த பிறகு அப்புறம் உங்களுக்கு டைம் பிற அப்புறம் லெசுவாக சேர்ந்துக்கிடுங்க. என்ன ராகம் தப்பாகல கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி ஏழு நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம், எக்காலம் ஊதி ஏழு நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகையை நாம் கொண்டாடுவோம். நல்ல கேட்டு பண்டிகை மாதிரி கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி ஏழு நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம், எக்காலம் ஊதி ஏழு நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். அகமகளும் வரும்ல, இது ஸ்டான்ஸ் கவனிச்சுங்க. பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம், பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லை, தீயவன் நடுவில் வருவதில்லை, கர்த்தரோ ஜெயம் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். மீண்டுமாக பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பாடுங்க, பலிகள் தீயவன் நடுவில் வருவதில்லை. சொல்லுங்க, கர்த்தரோ ஜெயம் எடுத்தாரம், கர்த்தரோ ஜெயம் எடுத்தாரம். மீண்டும் வச்சு படுங்க, ஏன்னா ஒரு தடவை படிச்சுட்டிங்கன்னா அப்புறம் எல்லா கவியும் லேசாக வந்துடும். ஓகேதானே? இதுதான் ஸ்டான்ஸா, ஒரு ஸ்டான்ஸாக படிச்சுட்டா போதும், அப்புறம் கொண்டாடு அகமகளும் வந்துட்டு அப்புறம் வந்துடலாம். படுமா? ஒன் டூ த்ரீ சேர்ந்துபடியா. பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம், பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லை, தீயவன் நடுவில் வருவதில்லை, கர்த்தரோ ஜெயம் எடுத்தாரம், கர்த்தரோ ஜெயம் ஆனந்த சத்தமிடுவோ. பாடுங்க, அகமகிழ்வோ
ஆனந்த சத்தமிடுவோம். உங்க மகிழ்ச்சி காமிங்க. 1 2 3 அகமகிழ்வோம் அக்களிப்போம் ஆனந்த சத்தமிடுவோம். மீண்டுமாக மகிழ்ச்சியாக படிக்கணும், ஆக மகிழ்வோம். ஓகே, இன்னொரு படிச்சது பிற கவி பிற பாடி கொண்டாடுவோம், அப்புறம் அடுத்த கவி. 1 2 3 அக மகிழ்வோ அக்களிப்போ ஆனந்த சத்தமிடுவோ. அக மகிழ்வோ கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம் பண்டிகையை, நாம் கொண்டாடுவோமே, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் பண்டிகைகள், நாம் கொண்டாடுவோம். எக்காலம் மோதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் மோதி 7 நாட்களும் நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். கர்த்தரின் மகிமை மேகம் போல, கர்த்தரின் மகிமை மேகம் போல இறங்கட்டும் இந்நாளிலே, இறங்கட்டும். இப்ப நீங்க நல்லவர் கர்த்தர் என்னீங்க, நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். பாருங்க, நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். பாடுங்க, நல்லவர் கர்த்தரின் மகிமை மேகம் போல, கர்த்தரின் இறங்கட்டும் இந்நாளிலே. சேர்ந்து நல்லவர் கர்த்தர் மகிமை மேகம் போல, கர்த்தரின் மகிமை மேகம் போல இருகட்டும் இந்நாளிலே, இருகட்டும் இந்நாளிலே. அகமகிழ்வோ அக்களிப்போ ஆனந்த சத்தமிடுவோ. அகமகிழ்வோ கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம் பண்டிகைகள், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் பண்டிகைகள், நாம் கொண்டாடுவோம். பண்டி பாடுங்க, எக்காலம் ராகம் தெரிய மட்டும் ஃபுல்லாக படிப்போம், அப்புறம் வெறும் கொண்டாட போதும். என்ன எல்லாரும் ராகம் படிச்சோம்ல, எக்காலம் மோதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் மோதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் பண்டிகைகள், நாம் கொண்டாடு அடுத்த கவி கொண்டாடுவோம், அசைக்க முடியா கூடாரமாவோ, அமைதியின் இல்லமாவோ,
சொல்வதில்லை நோயாளி என்று சொல்வதில்லை குற்றங்கள் நீங்கியதே நம் குற்றங்கள் நீங்கியதே அசைக்க முடிய கூடாரமாவோ அமைதியின் இல்லமாவோ அசைக்க முடிய கூடாரமாவோ அமைதியின் இல்லமாவோ நோயாளி என்று சொல்வதில்லை நோயாளி என்று சொல்வதில்லை குற்றங்கள் நீங்கியதே நம் குற்றங்கள் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் பண்டிகையை நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம் இக்கோளம் ஊதி ஏழு நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம் இக்கோளம் ஊதி இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் தந்த பிரமாணம் இதுதானே இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் தந்த பிரமாணம் இதுதானே எகிப்து தேசம் விட்டு புறப்படும் போது எகிப்து தேசம் விட்டு புறப்படும் போது கட்டளையாய் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏமா வாய்த்து படிங்கம்மா வாசிக்கிறது சேர்ந்து படிக்கலாம் அதான் ஏன் செல்ராஜா மேல வந்துருங்க பிளீஸ் செல்ராஜா அம்மா முதல்ல வந்து ஒடிக்கலாம் முதலிடம் இந்த ஏதான் வருஷந்தோறும் குருஸ்திவாரனை அழைச்சி அவங்க ஒரு மனிதனாக நின்று இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க அதுக்காக ஜோரா ஐயாவுக்கு ஏற்றுக்க பார்ப்போம் ஜோரா தேங்க்யூ தேங்க்யூ ஏன்னா தனிமனாக நின்று இவ்வளோ பெரிய கன்வென்ஷனாக வருஷாந்திரம் கன்வென்ஷன் நடத்துகிறாங்க பாருங்கள் அல்லேலூயா எப்படியாவது சிலரையாவது ஆதாயப்படுத்துகிறோம் அதான் அவங்களுடைய வாஞ்சை அதான் அப்படிப்பட்டவங்களாம் ரொம்ப எனக்கு ரொம்ப மேன்மையாக தெரியும் ப்ரைஸ் காட் சார் இந்த மாதிரி எகிப்து தேசம் விட்டு புறப்படும் போது எப்படி புறப்படுவாங்க நடு ராத்திரியில் ஏய் எழும்பு போடும் ராத்திரியில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஐயா என்னது சொல்லுங்கள் என்ன செய்யும் இன்றைக்கி ஐயாவை கூப்பிட்றதுக்கு நான் காரில் ஏறுறேன் மணி மூணைகள் ஆகிட்டு ஐயாவுக்கு 3:30 ஃப்ளைட்டு வந்துடுமே நடந்த சம்பவம் சொல்கிறேன் அதனால் சொன்ன தம்பி மாதிரி சொன்னேன் எடா இப்போ சாப்பிட நேரில் ரெண்டு தட்டை உள்ளே அனுப்புங்க நம்ம டிரைவர் தம்பிக்கு ஒரு சட்டு எனக்கு அது தட்டு உள்ளே போனால் முன்னால் டேஷ்போர்டில் என் தட்டு ரெடியாக இருக்குது தக்காளி சோறு இங்கே சாப்பிட தான் நீ சாப்பிட தான் தக்காளி சோறும் ஊறுகாவும் அதே போல் இந்த வேஃபர் என்னது வேஃபர் எனக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லைங்க வேஃபர் தான் இருந்தது தான் இருந்ததுங்க இந்த
தட்டது அவன்கிட்ட கேட்டு, தம்பி நீங்கள் சாப்பிடலி அப்படின்னு. பாச நான் சாப்பிட்டே வந்தேன் அப்படின்னா, தட்டை தூக்கிச்சுட்டு அப்படி ரோடு திரும்பி 90 feet ரோடு போயிட்டுருக்கேன் சொன்னேன். இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது, எவன் ஞாபகம் வருதா அப்படின்னு, நல்லா ஞாபகம் வருது பாஸ்டர் அப்படின்னாங்க. ஏன்னா உங்களுக்காக பெண்கள் கூட்டத்துக்காக சேலை எடுத்துகிட்டு நானும் எட்வினும் திரும்பி வந்தோம். அப்படி தான் முன்னால் அப்படி கையில் எடுத்து சப்பாத்தி கொடுட கையில் வச்சேன், டமார் அப்படி இடிச்சது பார்க்க எனக்கு காரு. எங்கள் காரை தூக்கி எங்கேயே தூக்க போட்டு கால் அவங்க காதே போயிட்டான் பாருங்கள். அப்போ நாங்கள் இடித்தது எங்களுக்கு எவ்வளோ இருக்கும், என் சாப்பாடெல்லாம் செதறி போச்சு. அந்த தம்பி சொன்னாங்க, பாஸ்டர் ஒன்றா ரெண்டா உங்கள் கூட கற்றுக்கொண்ட அனுபவம் எவ்வளோவோ அனுபவம் நான் இன்றைக்கி இருக்குது பாஸ்டர். அதுனா கிருபையில் சார் உங்களை வச்சு தான் இருக்கேன் பாஸ்டர் படிக்கிறான். அல்ல இல்லையா, எனக்கு தட்டது ஒன்று எதுனா வந்துட்டு ஆக்சிடென்ட். என்னது நீங்கள் சாப்பாடு ருசி சாப்பிட்றேன், எப்படி இருக்குது உப்பு இருக்குதா உரப்பு இருக்குது இதை பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன வருது, அந்த ஒரு நாள் தட்டு பறந்துட்டு சப்பாத்தி ஒரு பக்கம், அது ஏசி காத்து ஏசிக்காரு காத்து கதவு திறந்தது, ஒரு சப்பாத்தி வெளியே விழுந்துட்டு எல்லா பக்கமும் கூட்டம் சதுரிச்சு. அல்ல இல்லையா, அப்படி இஸ்ரவேல் அப்படி புறப்பட செஞ்சாராம். எகிப்து தேசம் விட்டு புறப்படும் போது சொல்லுங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அரை மணி நேரம் சேலை கொடுத்து ரெடி பண்ணிட்டு அவங்க லேட் ஆகிடுன்னா இன்னும் வந்துட்டேன், ஒரே செகண்ட்ல எப்படி வந்துடுவீங்கல்ல, அது மாதிரி தான். அப்படுமா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் தந்த பிரமாணம் இதுதானே, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எகிப்து தேசம் விட்டு புறப்படும் போது ஜனத்துக்கு வெரி குட். பொழித்த மாவை அகற்றி தூக்கி எரிந்திடுவோ, பழைய பொழித்த மாவை அகற்றி தூக்கி எரிந்திடுவோ, துர்க்குணம் பொல்லாப்பு தவிர்த்திடுவோ, துர்க்குணம் பொல்லாப்பு தவிர்த்திடுவோ, அசுத்தம் அகற்றிடுவோ, பழைய புளித்த மாவை அகற்றி தூக்கி எரிந்திடுவோம் பாடுங்க. துர்க்குணம் பொல்லாப்பு தவிர்த்திடுவோ, துர்க்குணம் பொல்லாப்பு
அசுத்தமாக சீடுவோ நீங்க பாருங்க அசுத்தமாக பழைய புளித்த எல்லாம் முடிந்தது என்று இரட்சகர் முழங்கினார் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று இரட்சகர் முழங்கினார் சிலுவையிலே சாவுக்கு அதிபதி சாத்தானே சாவுக்கு அதிபதி சாத்தானையே சவாலை வென்றுவிட்டார் எல்லாம் முடிந்தது என்று இரட்சக முழங்கினார் சிலுவையிலே சொல்லுங்க டிவி தெரியும் கவலைப்படாதங்க ஜீசஸ் ஹல்லேலூயா க்ளோரி ஹல்லேலூயா க்ளோரி பாஸ்டர்ஸ் பேஜ் என்ஜாய் ஒரு பேஜ் பண்ணாலும் கொடுத்துருங்க செல்வராஜாவுக்கு யார் இன்சார்ஜ் யாபி பிரதர் ஓகே ஜோஸ் பிரதரா ரைட் ஓகே சரி படுமா ரெடியாக இருக்கீங்களா கையெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க
ஸ்கூலில் நிற்கலைப்போம், எல்லாம் தேவ சமூகத்தில் நிற்கிறோம். தாவீது மாதிரி ஆடி பாடி ஆட வேண்டாம், அல்லது பாடகா செய்யுங்க. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. ஸோ என்ன பாடுமா? 1 2 3 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொண்டாடுவோம் நாம், கொண்டாடுவோம் பண்டிகைகள். சத்தமா படிங்க, பட்டாக்கடி மாதிரி.
எல்லாம் பழைய மாவெல்லாம் தூக்கி தூர போடுங்க. துர்க்குணம் பொல்லாப்பு தவிர்த்திடுவோம், துர்க்குணம் பொல்லாப்பு தவிர்த்திடுவோம், அசுத்தமாக சீடுவோம். Oh, yeah.
நம்ம தேவனுக்கு அருமையான செல்வராஜா இப்போ ஜெயிப்பாங்க. கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர பண்டிகையின் முதலாவது நாளுக்காக உமக்கு கொடான கொடி துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த மகிமையான காரியத்தை செய்து வருகிறபடியாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த முதலாவது நாள் கூட எங்கள் கர்த்தரை ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அருமையான தாசரை ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க, அவங்க மூலமாக எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, பேசுகிற வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்கால ஊழியத்துக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சபையும் சபை மக்களையும் சபை போதகர்களையும் இங்கே நடக்கிற எல்லா காரியங்களையும் கருத்து நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஆண்டவரே, ஒரு உன்னதமான ஸ்தானத்தை கருத்து இந்த சபைக்கு நீர் வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஆதி திருச்சபை என்று சொன்னார், முதலாவது இந்த பொம்பை பட்டணத்திலே ஆண்டவரே தொடங்கி இந்த பெந்தேகோஸ்த சபையானது, இதன் மூலமாக இந்த பொம்பையில் ஆயிரக்கணக்கான சபைகள் பெருகியிருக்கிறது. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சபை இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் அநேக பெருக்கத்தை கொடுங்க. இங்கே இங்கே அருமையான அப்போஸ்தலர் ஐயா ரெண்டு பேரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, சபை மக்களை ஆசீர்வதிங்க, அருமையான சின்ன பாஸ்டர் ஆசீர்வதிங்க, உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்கிற ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க, வல்லமையாக பயன்படுத்துங்க, தொடர்ந்து பொறுப்படுத்த வழிநடத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இருந்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் ஐயா அவங்கள ஆசிரமாவ நல்ல ஜோரா ஜோரா சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஏமா நீங்கள் உட்காரலாம், நீங்கள் மாட்டினுமாங்க. அகில தின் சபையில் ஜோ பி மனவாத் கருத்தே ஹே, கிருபா கருக்கே சஃபேத் மே ஆயே, கியூங்கி பாஸ்டர் ஜப் சஃபேத் மே ஹே தோ அனுவாத் கரனே வாலே பி சஃபேத் மே ஹோனா சாஹியே, இஸ்லே ஆஜ் ஆஜோ. தும் முதல்ல பார்க்கலையா டேனியல்? ஓகே ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உன்னை வாழ்த்துகிறேன். பரமேஸ்வர் கே பவித்ர ஆத்மா கே பவத் பதாய் தேதா ஹூம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பரமேஸ்வர் கே பவித்ர ஆத்மா கே பதாய் கர்த்தா ஹூம். இந்த மாலை வேளைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த சாம்கி சமயக்கிலே பரமேஸ்வர் கோ தன்யவாத் கர்த்தா ஹூம். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கை சாலோ கே பாத் ஆப்கோ தேக்தா ஹூம், இஸ்லிய மே பஹுத் குஷி ஹோ ரஹா ஹூம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. போலியே ஹல்லேலூயா. உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா? ஆப்கோ குஷி ஹே கி நஹி? ஆ, எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். ஹர் சமய குஷி ஹே. ஆமா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, ஹர் சமய குஷி கே சாத் ரஹியே. பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். பவுலஸ் பேர் பவுலஸ் ने சொல்லி கேக்கறாக ஹே. ஐயா அவங்க என்னை ஃபோன்ல कांटेक्ट பண்ணி என்ன கேட்டாங்க. ஃபோன் மே பாஸ்வர்ட் ने பூச்ச ரதே मुझे. முதல்ல என்ன அழைத்தாங்க? पहला बुलाए. நான் சில காரியங்களை சொன்னேன், டக்குன்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு. மே குச் பாத்தே கேத்தே ஃபோன் கட் ஹோ கயா. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. தோமே குச் சமஜ் நஹி பாயா. சரி, நான் விட்டுட்டேன். சாய்ஸ் சோட் தியா மேனே. ஆண்டவர் சித்தம் தான், நம்ம போவோம். பரமேஸ்வர் கே இச்சா ஹோ தோ ஹம் ஜாயேங்கே. ஹalleluya ஹalleluya. ஆடன் விட்டுட்டேன். ஐசே சோட் தியா. நான் திரும்ப மீண்டும் ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப கூப்பிடுறாங்க. என்ன ஃபிர் செ குச் தின் கே பாத் ஃபிர் செ புலாயே. ஹalleluya ஹalleluya. நம்ம ஹalleluya வரல. நான் வந்தாலே ஹalleluya தானே. ஆமா ஹalleluya ஹalleluya. ஆமா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அச்சே சே அல்லேலூயா போலங்க. மூணு நாள் அல்லேலூயா சொல்றோம். ஆமென். தீன் அல்லேலூயா बोलना है. ஆமென். அல்லேலூயா. அருமையான ஐயா அவர்களுக்காய், பாஸ்டர் அவர்களுக்காய் நன்றிகளை தோதிர நான் நேரிடுகிறேன். அருமையான பாஸ்டர் அம்மா அவர்களுக்காய் நன்றி. கொடுக்கப்பட்ட இரண்டு பிள்ளைகளுக்காய், பெரிய தம்பிக்காய் நன்றி, தங்கச்சிக்காய் நன்றி. அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்வான் கிலே ஒரு பாஸ்வான் கே தோனோ பச்சோங்கிலே பரமேஸ்வர் கே தன்யவாத் கர்த்தா ஹூம்.
அவர் கொடுக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய அந்த மந்தைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன் தியாகோ ஆத்மீக பேட் के लिए हम परमेश्वर को धन्यवाद करता हूं அனைத்து தம்பிமார் தங்கச்சிமார் அண்ணமார் அக்காமார் அங்கிள்மார் ஆண்டிமார் தாத்தாமார் பாட்டிமார் सारे भाई बहनों रिश्तेदारों के लिए मैं धन्यवाद करता हूं हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया हालेलुया கர்த்தர் நல்லவர் परमेश्वर भलाई है நான் போன முறை சொல்லிட்டு போயிருக்கிறேன் மே கேதம் बोल के गया था அடுத்த முறை வந்தா फ्लाइटல தான் வருவேன் अगले बार मैं आऊंगा तो फ्लाइट में आऊंगा करके अगले फ्लाइट फ्लाइटல வந்துட்டேன் वैसे ही फ्लाइट में आ गया हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया हालेलुया ஆமா இப்போ எனக்கு டயாலிசிஸ் நடந்து கொண்டிருக்கிறது अभी मुझे डायलिसिस हो रहा है डायलिसिस डायलिसिस ரத்த சுத்திகரிப்பு अपने खून को शुद्ध करना வாரத்துல 3 நாட்கள் நான் ஹாஸ்பிடலுக்கு போய் கொண்டிருக்கேன் हफ्ते में 3 दिन मैं हॉस्पिटल जाता हूं அது இந்த 25 ஆம் தேதி வந்தா 1 வருஷம் ஆகிறது ये 25 तारीख को 1 साल हो जाएगा இன்னி காலையில போய் நான் டயாலிசிஸ் முடிச்சிட்டு நேரா फ्लाइट ஏறி வந்துட்டேன் आज सुबह भी जाकर अपने खून को शुद्ध करके सीधा फ्लाइट चढ़कर आ गया हालेलुया हालेलुया அப்படி யாரும் வர மாட்டாங்க ऐसे कोई नहीं आएंगे आमेन हालेलुया வரமா மைக்க மார்க்கு ஒரு மாதிரி மைக்க மார்க்கு ऐसे चक्कर आने जैसे होता है फ्लाइटல வந்தேன்னா அப்படியே தள்ளற மாதிரி இருக்கும் फ्लाइट में आएंगे तो कोई पीछे से धक्का देने जैसे होता है हालेलुया हालेलुया அடிலாம கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்து என்னை இங்க அனுப்பி இருக்கிறார். லேன் பரமேஸ்வர் பட கிருபா से मुझे भेजा है. ஹalleluya. ஹalleluya. அர்க்கா கர்த்தரை நான் துதிக்கிறேன். நான் பரமேஸ்வர் கோமே धन्यवाद करता हूं. ஆமா அதுக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் நான் செலவு பண்ணி கொண்டிருக்கிறேன். 4000. एक दिन में मैं 4000 ₹ खर्चा करता हूं. ஒரு நாளைக்கு एक दिन के लिए 4000 ரூபாய் செலவு பண்ணி கொண்டிருக்கிறேன். 4000 ₹. வாரத்துல 3 நாட்கள் நான் இருக்கணும். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. हफ्ते में 3 दिन मुझे हॉस्पिटल जाना पड़ता है. 3 நாளைக்கு எவ்வளவு ஆகுது? 3 दिन में कितना पैसा होएगा? हालेलुया. कितना आ रहा है 10000 मा 12000 இல்ல 12000 खर्चा होता है ஒரு மாசத்துக்கு 1 महीने में கணக்கு போடுங்க அப்படியே ஒரு மாசத்துக்கு 1 महीने में कितना खर्चा होगा ஐயா நீங்க சொல்லாதீங்க இருங்கயா 48 50 னு வெச்சீங்க 50000 இப்ப டெஸ்டிங்லாம் வர இருக்கு பயங்கரமா करीबन 50000 खर्चा होता है இப்ப 1 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கு 1 साल में कितना हो गया 1 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கு 1 साल में कितना खर्चा हो गया है 6 லட்சம் 7 லட்சம் நான் செலவு பண்ணிருக்கேன் करीबन 6-7 லட்சம் खर्चा हो गया கையில இருந்து எடுத்துட்டு பேங்க்ல இருந்து எடுத்து போய் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மே ஹாத்தோ மே से आपने बैंकों से देखा तो अच्छा रहता था அதெல்லாம் கிடையாது वो सब नहीं है என் மனைவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க இங்க பிபி बाजू में है हालेलुया 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 ஆகவே பெருபட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ऐसे कार्य गुजर रहा है ஆகவே நான் உட்கார்ந்து பேசுகிறேன் इसलिए मैं बैठकर बात करता हूं எனக்கு பிபி டவுன் ஆயிடும் ज्यादा शुगर डाउन आईडो ज्यादा बोलेंगे तो बीपी और शुगर डाउन हो जाएगा उकांदे पेसेंग इसलिए मैं बैठ कर बोलेंगे के पास में डॉक्टर ने एडवाइस பண்ணதனால इसलिए डॉक्टर ने मुझे कहा इसलिए हालेलुया हालेलुया उकांदे पेसी कोंडर मैं बैठ कर आपसे बोल रहा हूं इन निलम को मारो ना நினைக்கிற मेरा स्थिति बदलेगा ऐसा मैं सोचता हूं मारादा बदलेगा या नहीं बदलेगा हालेलुया परमेश्वर बदल देगा आमा तमिलक मात्रम இல்ல உலக முழுதும் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க सारे विदेश भर में मेरे लिए प्रार्थना करते हैं डायलिसिस से இருக்க கூடாதுன்னு சொல்லி ये डायलिसिस नहीं होना चाहिए ஜெபித்து கொண்டிருக்கிறார் प्रार्थना कर रहे हैं ஆகவே இந்த டயாலிசிஸ் मारना को நல்லா இருக்கும் டயாலிசிஸ் अगर बदल जाए तो अच्छा होगा हालेलुया हालेलुया ஆகவே இந்த ஊழியங்களுக்கு எந்த தடை வராதபடி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் मेरा सेवा कभी रुकावट नहीं होना चाहिए करके मैं इसे चाहता हूं हालेलुया हालेलुया انا வந்து எத்தனை வருஷமா இருக்கோம் मैं आकर कितने साल हो गए रहेगा ரெண்டு முறை வந்து போயிட்டேன் दो बार आ चुका हूं எத்தனை வருஷம் இருக்கோம் कितने साल हो गया है எத்தனை வருஷமா இருக்கோம் நான் வந்து கடைசியா வந்து எத்தனை வருஷம் பாஸ்வான் ஆக்கிரமா கே कितना साल हो गया है தெரியல யாருக்கும் நாங்க 2005 லையா 5 6 ல வந்திருக்கேன் ஹalleluya 2005 और 2006 में हalleluya हalleluya 6 னா எத்தனை வருஷம் ஆச்சு हां 12 वर्ष ஆகுது ஹalleluya 12 साल हो चुका है ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் परमेश्वर भला है அருமையான நடத்தி கொண்டிருக்கிறார் परमेश्वर मुझे चला रहा है انا பார்த்தா டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கா இல்ல எப்படி தெரியுது मुझे देखा तो कैसा लग रहा है कि आपने खून को शुद्ध किया हो दिख रहा है आपको ஐயா انا பார்த்தா டயாலிசிஸ் பண்ணோ மாதிரி இருக்கா எப்படி இருக்கு இல்லையா ஹalleluya 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष करे பாடல்ல நாம் பாடலாம் கீத गाएंगे உன்னதரேன் ஒரு பாடல் இந்த பாடல் என்னோட மகள் எழுதிய ஒரு பாடல் இஸ் கீத் கோ இன்கே பேட்டி ने लिखा हुआ गीत है மகளும் மிக அற்புதமாக பாடுவாள் பேட்டி भी अच्छे से गीत गाते हैं அவர்கள் எழுதிய ஒரு பாடலை உங்க மத்தியில் நான் பாடுறேன் उन्होंने लिखा हुआ गीत को आपके सामने உன்னதரே உயர்ந்தவரே அழைத்தவரே என்னை நடத்துவாரே சொல்லுங்க உன்னதரே உயர்ந்தவரே அழைத்தவரே என்னை நடத்துவாரே ஹalleluya இந்த குயர்ல பாடுற பிள்ளைங்க எல்லாம் கை உயர்த்துங்க குயர்ல நின்னு பாடுங்க கை உயர்த்துங்க தமிழ் தெரியுமா எல்லாருக்கும் தமிழ் தெரியுமாமா அப்போ இந்த பாடலை நீங்கள் கூட சேர்ந்து என்னோட பாடுங்க நாளைக்கு நம்ம பாடலாம் உன்னதரே
என்னம்மா சொல்லுங்கம்மா? உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே என்னை நடத்துவார். அல்லேலூயா. பல்லம்மா ஈ ஈ கொடுங்க தம்பி. கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே ஏதோ ஏதோ குத்துற மாதிரி குத்தி குத்தி அப்படியே இருமல் வருது. அது ரெண்டு வாரமாக சரியாகணும்னு நினச்சேன் நான், சரி ஆகலை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி தான் பண்ணுவார். அல்லேலூயா. சரி இல்லாமல் நீ போய் பண்ணுடா ஊழித்தாங்கன்றாரு. அமேன். சரி பண்ணலாமா? உன்னதரே உயர்ந்தவரே அழைத்தவரே என்னை நடத்துவாரே. Thank you.
பாதையில் சோர்வுகள் வந்தாலும் சோராமல் தொடர கிருபை செய்யும், சோராமல் தொடர கிருபை செய்யும், சோராமல் தொடர கிருபை செய்யும். திசை தெரியாமல் அலைந்த நேரத்திலெல்லாம் அமேன், ஹல்லேலூயா, அமேன். என்ன திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, பயமாக இருக்கு எனக்கு பார்த்தவங்கள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா இவ்வளோ தொண்டை வச்சுருக்கீங்க, ஏன் சொல்ல மாட்டேன்னு தெரியல. ஹல்லேலூயா போலீங்க ஜோஸ். ஆமாம், திசை தெரியாமல் அலைந்த வேளையில் வழி இதுதான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு காட்டினார் தேவன். ஒன்றுக்கும் உதவாத என்னை உடைத்து உருவாக்கி என்னை நடத்துகிறார். கடைசி சரணம் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் முக்கியமான சரணம். ஊழிய பாதையில் சொல்லுங்க, ஊழிய பாதையில் என்ன வரும்? சோர்வுகள் வரும், உண்டு. சோர்வுகள் வந்தாலும் சோறாமல் தொடர கிருபை செய். அந்த அப்படியே மீண்டும் பாடுறீங்களா? ஒரு விஷயம் பாடலாமா? இல்லையா பாடலாமா? ஊழிய பாதையில் சோர்வுகள் வந்தாலும் சோறாமல் தொடர பிரகாசித்வாத்தியா 1:10
यारुम इल्लाद अंद तीव कुल्ले कोंडु पोय पोडुरांग इसलिए इसे ले जाकर भद्म दीव में डाल देंगे वहां पर कोई नहीं इसलिए वहां पर डाल देते हैं सुत्तिलुम तन्नी इरुक्कु नडुल नेलम क्योंकि घर के पानी है बीच में जमीन है हालेलुया 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 अंग पोय उंगले एन्ने विट्टा दान तेरियुम हमें आपको लेके जाके छोड़ेंगे तो हम समझ पाएंगे उत्तर का स्थिति क्या है आमा और वो सिन्न और कोसी काट चले ना तांग मुड़िया एक मच्छर काटेंगे तो हम सह नहीं पाते हैं हालेलुया 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 ஆமா அது மாதிரி இருக்கும் நம்ம 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 உடம்பு ஆனா அவனுக்கு எப்படிதான் தாங்கினான்னு எனக்கு ஒன்றும் புரியல லேக்கின் ஓ கைசே சேன்ல மே சமஜ் நே பா ரஹா ஹூ நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் மே பரமேஸ்வர் கே தின் மே ஆத்மா மே ஹோ கயா ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya கர்த்தருடைய நாள்னு ஒரு நாள் வந்தது பரமேஸ்வர் கா தின் கர்கர் ek din aaya எதுங்க கர்த்தருடைய நாள் कौन सा பரமேஸ்வர் கா தின் है எதுங்க கர்த்தருடைய நாள் कौन सा பரமேஸ்வர் கா தின் है சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எது கர்த்தருடைய நாள் பரமேஸ்வர் கா தின் कौन सा है இவ்வளோ பாட்டு பாடுறீங்க நல்லா தான் பாடுறீங்க நல்லா கை தட்டுறீங்க நல்லா தான் ஆனால் கர்த்தருடைய நாள்னா சொல்ல தெரியல பாரு கர்த்தருடைய நாள் எது 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 கர்த்தருடைய நாள் ஆ ஆ எல்லாருமா எல்லா நாளும் எல்லா நாளும் பா பயங்கர கில்லாடிங்க நீங்கள் எல்லாரும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஹர் தின் அச்சே தின் ஹே அதாவது சொல்லுவாங்க இஸ்லே கேத்தே ஹே அதாவது புதன் கிடைத்தாலும் என்னது என்னது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அல்லேலூயா அல்லேலூயா நீங்க திருமணத்துல நான் உன்னிப்பா கவனிப்பேன் பார்த்தா இந்த புதன் கிழமை வைக்கிறானுங்க எல்லாம் திருமணம் சாதி கோ மங்களவாரி ரக்தே ஹே அல்லேலூயா எல்லா திருமணமும் புதன் கிழமை தான் வைக்கிறோம் ஹர் சாதி புதுவார் ரக்தே ஹே ஒரு பாஸ்ட் என்ன பண்ணாரு மார்கழி மாசத்துல வச்சிட்டாரு திருமணம் ஏ பாஸ்வானே மார்கழி கே மைனா மே ரக் தியே அவங்க பொண்ணுக்கு பாஸ்ட் ஐயா திரு இது மார்கழி மாசம் மார்கழி கே தமிழ் மார்கழி கே மைனா மே ரக் தியே தமிழ் மார்கழி மாசத்துல வச்சிட்டாரு ஆமா நான் இவரு என்னன்னா இவரு மார்கழியில யாருமே கடன் வைக்க மாட்டாங்க அந்த நேரத்துல போய் அதுவும் சனிக்கிழமை போய் வைக்கிறாரு ஹம் லோக் ஐசி சொச்சி கே ஹம் லோக் தமிழ் லோக் எவ்வளவு தைரியம் அவருக்கு கோயில் லோக் சனிவார் கைசே ரக் தியே சாதி கோ சரி நான் திருமணத்துக்கு போயிட்டு வந்து மேபி சாதி மே ஜாகர் ஆ கயா அந்த பிள்ளைய பார்த்தா ஒரு லடிக்கி கோ தேகா தோ ஆசியால இல்ல ஜம்முன்னு வாழ்ந்து இருக்கறா ஆசியா மே ஜீ ஆசியா ஆசியால போய்டா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா மே தா எனக்கு பல ஊரு போறனால பல பாஷை எனக்கு ஆமா ஆஸ்திரேலியால வாழ்ந்து கொண்டிருக்கறா ஓ ஆஸ்திரேலியா மே ஜீ ரேதே மார்கழி மாசத்துல கல்யாணம் முடிச்சவ மார்கழி கே மஹினா மே சாதி கியா ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya எல்லாமே கர்த்தருடைய நாள் தான் सब कुछ परमेश्वर का दिन है आमीन ஹalleluya நமக்கு இதுதான் நல்ல நாள் கிடையாது हमें यही अच्छा दिन है करके नहीं है आमीन ஹalleluya கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ள மாறறா யோவான் परमेश्वर के दिन में யோவான் आत्मिक अंदर बदल गया அப்ப சொல்றான் उसने कहा சத்தம் கேட்ட நான் அல்பாவும் उसने का आवाज सुना ओमेगावमा இருக்கிறேன் मैं अल्फा और ओमेगा हूं நான் முந்தினவரும் मैं शुरुआत பிந்தினவருமா இருக்கிறேன் और पीछे वाला हूं அப்படியே எழுதி கொண்டே வராரு அது எழுதுறது அவர் சொல்றாரு அவருடைய சிரசு தலைமயிர் பஞ்சை போல இருந்ததாம் उसके बाल जो है कापूस के समान था வெண்மையா இருந்ததாம் एकदम सफेद रंग का था அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்களாம் उसके आंखों एकदम अग्नि से भरा हुआ था அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் வைத்தது போல இருந்ததாம் उसके पैर जब बट्टी में रखा हुआ जैसे था நீ பயப்படாதே तब बाद में कहता डर मत हालेलुया हालेलुया நீ பயப்படாதே तू डर मत இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் मैं जीवित हूं நான் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் मैं मरा फिर भी जीवित हूं நான் अल्फा ओमेगाனவர் मैं अल्फा और ओमेगा हूं ఆది మందమానవర్ मैं शुरुआत और अंत हूं நான் பின்னரமானவர் आगे और पीछे हूं हालेलुया हालेलुया இந்த வசனம் மனசுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது ஏ वचन मेरे दिल में ही था ஐயோ இது ஒரு பாட்டு பாட்டு ஒன்று எழுதணும் इसे लेकर मैंने एक गीत लिखा हां கர்த்தர் இனிமையான பாடல் எனக்கு கொடுத்து परमेश्वर अच्छे से गीत मुझे दिया हालेलुया அது டயாலிசிஸ் பண்ணிக்கொண்டு 6 மணி நேரம் படுக்கணும் டயாலிசிஸ்ல அப்படியே கைய வச்சினா அப்படியே ऐसे मैं अपने खून को शुद्ध करते समय 6 घंटा मुझे ऐसे बिस्तर में पड़ा रहना चाहिए खैला दम पोड़ रहांगे खैला हाथों में करते हैं खैला दम पोड़ रहांगे ஒரு வருஷமா அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருக்கறேன் 1 साल से यहां पर डाल रहे हैं इंजेक्शन இப்போதான் எல்லastype பிச்சி எடுத்தேன் अभी सब मैं अपने पट्टी को निकाल दिया हूं हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया हालेलुया बोलेंगे अब அப்படியே படுத்து கொண்டிருக்கறல அப்படியே கண்ண மூடினே இருப்ப அப்படியே ऐसे में लेट दिन का पाडल வந்தது हालेलुया गीत आ गया हालेलुया हालेलुया அந்த உங்க மத்தியல பாரு तभी इसमें आपके बीच में एफ शार्प ऐसे एफ शार्प ऐसे भी आले एफ एफ शार्प हां एफ शार्प அல்ஃபா ஒமேகா ஆதியும் அந்தமானவர் பரிபூரண அழகுள்ளவர் அம்மா நீங்க பாடணும் நாளைக்குதான் கொயர் ஹல்லேலூயா ரொம்ப நல்லா நல்லா பாடுறாங்க கொயர் நம்ம அற்புதமாக பாடுறாங்க பிள்ளைகள் உன்னை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த பாட்டை எழுதிங்க நாளைக்கு பாடணும் நீங்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஆ பாட கொடு வாசிக்கலாம் பிரதர் எப்படி வாசிக்கிறீங்க எப்படி வாசிக்கிறீங்க ஆ 681 ஸ்விங்கு அதான்
நீங்க சிரிப்பீங்க சொல்லா சொல்றது இல்ல நான் ஆல்பா ஒமேகா கை தட்டுங்க ஆதியும் அந்தமானவர் கடந்து போனாலும் இயேசு என்று மாறாதவர் காலங்கள் கடந்து போனாலும் இயேசு என்று மாறாதவர் உன் சித்தம் செய்திடவே என்னையே அர்ப்பணிக்கின்றேன் உன் சித்தம் செய்திடவே என்னையே அர்ப்பணிக்கின்றேன் சிங்காசன பாடல் அதெல்லாம் வருகிறது சிங்காசன அக்ஷர் ஆதா ஹலேலூயா
என்னடா எழுது ஒண்ணுமே புரியல எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே நீ தான் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி காத்திருந்தவனே கர்த்தர் சொன்னாரு, நான் பரிபூர்ண அழகுள்ளவர்னு எழுதினாரு. அல்லேலூயா. பரிசுத்தனே போல கி மே ஒரே வரியில முடிஞ்சு போச்சு எல்லாமே. एकदम खूब सुंदर खूब सुंदर है करके लिखो करके. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிபூர்ண அழகுள்ளவர்னு எழுதினேன். ஆமென். சுந்தர் करके लिखो. காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஹர் தின் குஜர் ரஹா ஹை. ஆனால் இயேசு என்றென்றும் மாறாதவர். லேகின் பரமேஸ்வர் கபி பதல்தா நஹி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நேற்றும் ஓ கல் நேற்றும் கல் நேற்றும் கல் இன்றும் ஆஜ் என்றும் மாறாது. அவர் கபி நஹி பதல்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தான் அடிக்கடி மாறிட்டு கர்த்தர் மாறிட்டார்னு சொல்றோம். ஹம் ஹர் சமய பதல் கர் பரமேஸ்வர் பதல் கியா கஹதே ஹை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 28 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்களா, याकूब पिल्ले के आशीर्वदिकला. उत्पत्ति 28 में आप देखेंगे तो याकूब ने अपने बच्चे को आशीष करता है. कितने पिल्ले हैं उनके? कितने बच्चे? 12 पिल्ले के. 12 बच्चे याकूब के. कितने पिल्ले हैं? कितने बच्चे? हां 12 पिल्ले के. சரி, याकूब कितने पिल्ले हैं? 13 पिल्ले हैं. हालेलुया, हालेलुया. சொல்லுங்க हालेलुया, हालेलुया. ஏசா, ஏசா. சொல்லுங்க, ஏசா யாக்கோபு ரெண்டே பேர் தான். ஈசாக்கு கித்தனை பச்சே? எத்தனை பிள்ளைங்க ஈசாக்குக்கு? நான் தான் தப்பா சொல்லிட்டோம். சரி சரி. அப்போ ஏசா வந்து வேட்டையில வல்லவன். அவன் வெளியே போய் முயல் அடிப்பான், ஆடு அடிப்பான், மாடு அடிப்பான், காடு அடிப்பான், கொக்கு அடிப்பான். ஏசானே சிகாரி ஹே, வேட்டைக்காரன், சிகாரி ஹோ. கொக்கு அடிப்பான், காக்கா அடிப்பான், பதக் மாரேகா, கவ்வா மாரேகா, ஐசா மாரதே ஜாயேகா. ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது. லேகின் யாக்கோபு ஐசா நஹி. யாக்கோபு அம்மா பின்னால ஏசி சுத்தி. யாக்கோபு அப்னே மாதே கி மாதாஜி கே பீச்சே கும்தா ரஹா. ஹalleluya, ஹalleluya. அம்மா கிச்சன்ல போனா கிச்சன்ல இருப்பா. மாதாஜி கிச்சன் மே கே தோ கிச்சன் மே ரஹேகா. ஹால் கொண்டா ஹால் கு வருவா. ஹால் மே ஆயேங்கே தோ ஹால் மே ஆயேகா. பெட்ல அம்மா படுத்தனா பக்கத்துல அவன் படுக்கணும். அகர் பிஸ்தர் மே மாதாஜி சோயேங்கே தோ உஸ்கே பாஜூ மே சோ ஜாயேகா. படுக்கிறதுக்கு பெட் வேணும். பாஜூ மே பீ எக் பிஸ்தர் சாஹியே. தலன வேணும். எக் தக்கியா பீ சாஹியே. ஆ, இப்ப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. லேகின் ஆஜ் உஸ்கே ஜிந்தகி மே எக் பதலாட் ஹோ கயா ஹை. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா, போலீங்க அல்லேலூயா. அப்பா சொல்றாரு, ரே இங்க இருக்கிற பிள்ளை எல்லாம் உனக்கு தேவையில்லை. பிதாஜி கேட்டா, யார் என்ன வேலை பச்சை ஆப்கோ நீ சாஹியே. இந்த ஊர்ல இவ்வளவு பிள்ளைங்க இருக்கு பாம்பேல, இதெல்லாம் உனக்கு தேவையில்லடா. மும்பை மே இத்தனை பச்சை ஆப்கோ நீ சாஹியே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன் ஊர்ல போய் ஒரு பெண்ணை பாரு. ஆப் கவ் மே ஜாகர் லட்கி தேகோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, போலீங்க அல்லேலூயா. அங்க இருக்கிற பெண்ணை நீ எடுத்துக்க. வாஸ் போன் பேர் என்ன வேலை லட்கி கோ லே லோ. ஆமென், ஆமென். இதான் பெரிய விஷயம் இன்னைக்கு. இஸ்மே எக் படா விஷயம் ஹே. இந்த காலத்து பிள்ளைங்க அந்த நேரம் வந்த உடனே ஒரு பொண்ணு கையோட கூட்டணும் வந்துறாங்க. आज के दिन वो समय आते है एक लड़की को हाथ पे लेकर भी आ जाते हैं. हालेलुया, हालेलुया. வீட்டுக்கு கூட்டணும் வந்துறாங்க. घर पे ले आ जाते हैं. அந்த காலத்துல அப்பா பாத்துக்கிறார் பாரு. लेकिन उस दिन में पिताजी ने देखा है. हालेलुया, हालेलुया. ஒரு ஊழியக்காரன் எலியாசர்ன்ற ஊழியக்காரன் அனுப்புறாரு. एक सेवक எலியாசர் को भेजता है. हालेलुया, हालेलुया. எலியாசர்ன்ற ஊழியக்காரன் போறான். எலியாசர் நாம के सेवक जाता है. இந்த காலத்துல அப்படி எலியாசர்ன்ற ஊழியக்காரலாம் கிடையாது. आज எலியாசர் के कोई सेवक नहीं है. உஃப்னு ஊதிடுவாங்க. அவ்வளவுதான், சீந்து போயிச்சு ஜனங்களுக்கு. हालेलुया, हालेलुया. அவன் கண்ணுக்கு எது விருப்பமா இருக்கோ சிம்சன் போல. उसके आंखों में जो पसंद है सिम्सन की तरह. ஆமா, அது மாதிரி எது நல்லா இருந்தா அப்பனே கூட்டணும். जो अच्छा है उसे ले आ जाना है. அவ கூட தான் வாழணும். அவன் கடைசி வரைக்கும் उसके साथ ही जीना है. எத்தனை நாள்? 3 நாள். 3 दिन सिर्फ. 1.5 நாள். 1.5 दिन. 2.5 நாள் இதான் வாழறான். 2.5 दिन सिर्फ जीते हैं. हालेलुया, हालेलुया. எங்களுக்கு போன வாரம் 16 தேதி திருமண நாள். கேம் 16 தாரிக்கு மாரா शादी का दिन था. ஜோரா ஜோரா கேட்டுடுங்க. நல்லா நல்லா நல்லா. 30 ஆண்டுகளை கடந்துட்டோம். 30 ஆண்டுகள். ஹalleluya. சாகம் பார் சக்கர் சுகே ஹே. எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், தோல்விகள், வெற்றிகள் இதெல்லாம் பார்த்தா வந்திருக்கோம். कितने दुख और कितने हार और विजय को पाकर हम आए हैं. கர்த்தர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே போல இன்னைக்கு இருக்கிறார். लेकिन परमेश्वर उस दिन कैसे था वैसे ही मारिरோம். ஹalleluya. वैसे ही आज भी है लेकिन हम लोग बदल जाते हैं. ஹalleluya. அப்ப 10 வசனம், 28 10 வசனம் சொல்றாரு. பேர்சபா வனாந்தரத்துல யாக்கோபு போய் கொண்டிருந்த பொழுது அட்டாய்ஸ் அத்தியாய அப்படியே சூரியன்லாம் மறைது. वैसे सूरज पूरा ढक जाता है. பாலைவன தேசம். पूरे रेगिस्तान के देश है. பாலைவன தேசம். पूरा रेगिस्तान है. ரோ மணல் பரப்பான தேசம். पूरा मिट्टी रे भरा हुआ है. சூரிய மறைஞ்சிருச்சு. वहां सूरज ढक गया है. ஒரே இருட்டாயிடுச்சு. पूरा अंधेरा हो गया है. இருட்ட பார்த்தா ஒரே பயம் உனக்கு. इसको अंधेरे को देखकर तो डर लगता है. हालेलुया. பயம். இப்ப தூங்கணும். अभी सोना है इसे. நல்ல முடி தூங்கنا நல்லா இருக்கணும். சுத்தி முத்தமா தான் ஒண்ணு தலனே கிடைக்கல. आके बंद करके सोने के लिए सोचा था. கல் உனக்கு கிடைக்கவே இல்ல. கல் கல் கிடைத்தது. एक पत्थर मिला उसे. கல்லை எடுத்து தலையில வைத்து படுத்து கொண்டா. एक पत्थर को उठा के अपने सर पे रख के सो गया. हालेलुया. தரிசனத்தை உனக்கு காட்டினார். பரமேஸ்வர் எனக்கு தரிசனம் திகாயா. अनेक வாக்குத்தத்த வசனங்களை சொன்னார். கை வாங்கே கே வசனம் திகாயா. அதுல ஒரு வசனம் தான், நான் சொன்னதை செய்யுமளவும். மே கஹா ஜப் தக். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, நான் உன்னை கைவிடுவதே கிடையாது. மே துஜே ஆத் நஹி சோடுங்கா. ஆமென், ஹalleluya. நான் உனக்கு சொன்னதை மே துஜே ஜோ கஹா வரைக்கும் உன்னை கைவிடுவதே கிடையாது. தக் தேரே ஆத் நஹி சோடுங்கா. கர்த்தர் எனக்கு சொன்னாரு. ஓய் பரமேஸ்வர் முஜே கஹா. அந்த வரி வச்சு நான் எழுதுனேன். உஸ் வாக் அக்ஷர் கோ மே லிகா.
ஆனால் நான் எழுதினேன் எப்படின்னா சொன்னதை செய்யும் அளவும் நாங்கள் அமர்ந்திருந்து காத்திருக்கிறோம் லேக்கின் மேனே கைசா லிகா ஆப்னே ஆப்னே ஜோ கஹா தோ கர்னே தக் ஹம் லோக் பைட்டே ரஹே ஹல்லேலூயா 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 அப்ரகாம் காத்த 25 வருஷம் காத்திருந்தால அதே போல நாங்களும் காத்திருப்போம் இப்ராஹிம் ஜெய்ஸ் 25 சால் பாட் ஜோக் ரஹா தோ வைசா ஹம் லோக் பி பாட் ஜோகேங்கே பாட்டீங்களா அந்த சரணம் பாடலாமா ஓ கீத் காயேங்கே க்யா குடுங்க குடுங்க யா நீ சேர் போட்டு உட்கார்ந்தீங்களா அங்கேயே உட்காருங்க அங்கே உட்கா உட்கார்ந்து வச்சிங்க இப்போ நல்லா டயர்ட் ஆகிடும் நிற்காதீங்க உட்காருங்க உட்கார் உட்காந்து வச்சு நல்லா ரைட் ரைட் ஆ எஃப் ஷார் எஃப் ஷார் கொடுங்க லோ பண்ணிக்க ஆ ஆ லோ பண்ணிக்க நல்லா நல்லா கரெக்டாக இருக்கும் நான் வாசிக்கிட்டுனா கரெக்டாக இருக்கும் ஆ வனாந்திர வாழ்க்கையானாலும் வழி நடத்தும் தேவன் உண்டு வனாந்திர வழி நடத்தும் தேவன் உண்டு சொன்னதை செய்யும் அளவும் அமர்ந்திருந்து காத்திருப்பே நீ சொன்னதை செய்யும் அளவும் அமர்ந்திருந்து காத்திருப்பே சொல்லுங்க வாயில சொல்லுங்க நீ சொன்னதை செய்யும் அளவும் அமர்ந்திருந்து காத்திருப்பே நீ சொன்னதை செய்யும் அளவும் ஆமென் அமர்ந்திருந்து காத்திருப்பே அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமானவர் பரிபூரண அழகுள்ளவர் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமானவர் பரிபூரண அழகுள்ளவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பதிவுக்கும் அடுத்த பாடல் ஆல்பா மகா இப்போ ஒரு பாடல நான் சொல்ல போறேன் கூட முடித்து விட்டு பெங்களூர் மே கன்வென்ஷன் கோ சமாப்த் கர் கர் ட்ரெயின் 6 மணிக்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் 6 பஜே கே லிய ஹே ஃபுல் ஏசி பூரா ஏசி கே கம்பார்ட்மெண்ட் 6 மணிக்கு கரெக்ட் 5 மணிக்கு ஸ்டேஷன் வந்துட்டேன் சா சுப 5 பஜே நான் வந்து அனுப்புறதுக்காக அந்த போதகர் போதரஸ் அந்த பிள்ளைகள் எல்லாம் வாலிபெல்லாம் வந்திருந்தாங்க எங்க கூட मुझे भेजने के लिए पासवान उनके परिवार के साथ आए थे வெயிட்டிங் ஹால்ல உட்கார்ந்து இந்த பைபிளை தேடி தேடி படித்து கொண்டிருந்தேன் உட்கார் உஸ் ரயில்வே கே வெயிட்டிங் ஹால் மே ரக்கர் மே பைபிள் பட் ரஹா தா ஒரு பையன் ஓடி வந்தான் திடீர்னு ஒரு பச்சா தோட கர் ஆயா அங்கிள் எங்க அம்மாங்க நீங்க ஜெபிப்பீங்களான்னு கேட்டான் அங்கிள் மேரே மாதாஜி கிளா பிரார்த்தனா கரेंगे क्या அம்மா என் வேல நான் ஜெபிக்கிறேன் வான்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட போனேன் ஓய் மேரா காம் ஆவ மே ஜாதா ஹூன் கர்தோ கே மாதே பாஸ் கே மாதாஜி இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டு இருந்தார்கள் उनको यहां पर एक पट्टी लगा हुआ था எழுந்து கண்ணீர் விட்டார்கள் உட்கா ஆசு பகாயே எனக்கு டயாலிசிஸ் நடந்து கொண்டிருக்கிறது मुझे டயாலிசிஸ் हो रहा है ஹalleluya ஹalleluya அப்ப எனக்கு டயாலிசிஸ் கிடையாது तब मुझे டயாலிசிஸ் नहीं था आमेन आमेन கொஞ்சம் கொஞ்சமா கிட்னி பழுது அடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என் கிட்னியும் தோடா தோடா கிட்னி கம்ஜோர் ஹோதி ஜா ரஹா ஹை அப்பொழுது டயாலிசிஸ் எனக்கு கிடையாது தப் முஜே டயாலிசிஸ் நஹீ தா உடனே நானும் கண்ணீர் விட்டு அழுதேன் துரந்த மே பி ஆசு பஹா கர் ரோயா சரி அவங்க ஜெபிச்சு நான் ட்ரெயின் ஏறினேன் उनको प्रार्थना कर कर मैं ट्रेन पे चढ़ गया நான் வந்து கொண்டே வந்து கொண்டே இருந்து ட்ரெயின் வந்து கொண்டே இருந்தது वैसे ट्रेन में सफर चल रहा था என் கூட வந்த பிள்ளைகள் டிஃபன் சாப்பிட்டாங்க அப்ப சாப்பிட்டு தூங்குங்க பா அப்படிட்டேன் मेरे साथ में बच्चे लोग टिफिन गैस நான் தூங்கலாம் நினைச்சேன் எனக்கு தூக்கம் வரல मैं सोने के लिए कोशिश किया मुझे नींद नहीं आया நான் கொண்டே வர அப்ப நான் டயாலிசிஸ் வந்திருக்கறேமே அந்த அம்மா இருக்கறாங்கல கர்த்தா என்ன இது உண்மையா எனக்கு புரியல கர்த்தா मुझे डायलिसिस होना था लेकिन वो माताजी डायलिसिस ओ कर रहे हैं பங்காரப்பட்டின ஒரு இடம் வந்தது பங்காரப்பட் கர்க்க एक जगह आया அது மலைகளும் குகைகளும் அது அந்த இயற்கை காட்சிகளும் அழகா இருக்கும் பாப்ப பர் पेड़ पौधे और पहाड़ अच्छे दिखने लगा मुझे பார்த்து கொண்டே வந்தேன் उसे देखते ही मैं आया கர்த்தர் சொன்னாரு परमेश्वर ने कहा நீ என்னத்தை பார்க்கற அப்படினா क्या देख रहा है लगता है மலைகளும் குகைகளும் यहां पर என்ன தெரியுமா வேதத்துல இருக்காது அப்படினா यहां पर पहाड़ दिखते हैं तो शास्त्र में है ஐசாயா 54:10 அப்படினா ஐசாயா 54:10 ஹalleluya ஹalleluya மலைகள் விலகினாலும் पर्वत हिल जाए तो पर्वतங்கள் நிலை பெயர்ந்தாலும் पर्वत अपने जगह से हट जाए तो मात्र उन्हें விட்டு விலகவே விலகாது கை தட்டுங்க கை தட்டுங்க ஹalleluya ஹalleluya மலைகள் விலகட்டும் पर्वत हटने दो पर्वतங்கள் அகன்று போகட்டும் सारे पर्वत हो जगह से हट जाए कृपा मात्र उन्हें விட்டு மாறவே மாறாது மேரே கிருபா கபி ஆப் சே பட்டேகா நஹீ சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya ஏ யோசு கொண்டு வரும்போது கர்த்தர் இதே ஒரு பாடலா மாத்தி எனக்கு கொடுத்தார் ஐசே மே சோசே மே பரமேஸ்வர் சே மே கீத் கே தரா தியா அந்த பாடல நான் பாட விரும்புகிறேன் ஒரு கீத் கு மே ஆப்கே பீச் மே गाना चाहता हूं ஹalleluya இந்த மூணு பாடல் இன்னைக்கு ஆமென் आज के लिए तीन गीत है நாளைக்கு எப்படி பாடுறீங்கன்னு பாப்பேன் கலாம் கேசே கீத் ஆப் கேசே गाते மே देखूंगा ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பரமேஸ்வர் ஆப்கோ ஆசீஸ் கரே எஃப் 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 கொடுத்துறேன்
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபயமாராதையா உங்க கிருபயமாராதையா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபயமாராதையா மகிமையில்
ராகிலே சேர்த்து ஆயுசு நாட்கள் எல்லாம் உமக்கென்று ஓடிடுவேன், ஆயுசு நாட்கள் எல்லாம் உமக்கென்று ஓடிடுவேன், உம் பணி செய்திடுவேன். மகிமையில் அல்லேலூயா, மகிமையில் சேர்த்து கொள்ளும் என்னை, மகிமையில் சேர்த்து கொள்ளும். ஊழிய பாதையிலே உற்சாக ஆவியோடு, ஊழிய பாதையிலே உற்சாக ஆவியோடு தொடர்ந்து ஓட செய்தி, தொடர்ந்து ஓட செய்தி என்னை, தொடர்ந்து ஓட செய்தி என்னை, தொடர்ந்து ஓட செய்தி என்னை, தொடர்ந்து ஓட செய்தி என்னை, தொடர்ந்து ஓட செய்தி மலைகள் விலகினாலும் பர்வதமெல்லாம் நிலை பெயர்ந்து போனாலும் உமது கிருபை மாத்திரம் விலகாம இருக்கணும் கர்த்தா, வீணையாட்டேகா பரமேஸ்வர், உமது கிருபை மாத்திரம் எங்களோடு கூட இருக்கும், ஆப்கே கிருபா ஹமே சாத்ரி நிது. மலைகள் விலகினாலும், எல்லாரும் பாடுங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் இதுவரை உதவினை எபினேசர்
உண்டு இனியும் நடத்தி செல்வா இதுவரை உதவின எபினேசர் உண்டு இனியும் நடத்தி செல்வா समय में मेला வந்து காத்திருக்கிறது आपके ऊपर भार झुक रहा है तलरा बरिशा में निरलाटम हालेलुया रबा इच्छाओ आविकुरे और निरलाटम आत्मिक रीति के इच्छाओ परशुद्ध आवियानोडे निरल पर पवित्र आत्मा की इच्छाओ मेला வந்திருக்கிறது आपके ऊपर आया है रिबतलरा इपोगले कतर अभिषेक के बोल अभी आपको परमेश्वर अभिषेक करने वाला है इपोगले कतर वाला अभिषेक के बोल आपको परमेश्वर अभिषेक करने वाला है इपोगले कतर अभिषेक के बोल आपको परमेश्वर अभिषेक करने वाला है अभिषेक के अभिषेक வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்ன
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுதீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுதீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுதீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. எஸ் எஸ் கர்த்தர் அபிஷேகம் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். புதிய பெண்கள் நல்லா 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 அபிஷேகம். நாளை போல பெரிதான முடக்கத்தோடு பெந்தகோஸ்தே நாளை போல பெரிதான முடக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினால் நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினால் நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினால் நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினால நிரப்போம். பொழுதீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழுதீடும் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுதீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. எஸ் லார்ட், எஸ் 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 கிருபையா இருங்கப்பா. பிள்ளைகள் அபிஷேகத்தை வைங்க, அபிஷேகத்தை வைங்க. புதிய அற்புதங்கள், புதிய அதிசயங்கள், புதிய காரியங்கள் நடப்பதாக. எஸ் புதிய தரிசனங்களை காண்பார்களாக. நன்றி தகப்பனே. ரபல பபம் அரி சகந்தரமா அபிஷேகம் வந்து இறங்குவதாக. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எல்லாரும் பாடுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எல்லாரும் பாடுறோம். அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். ரிபலரமரி சகந்தரம நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் ஒருவருக்கு தாவே உமது மகிமை. ஓ நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லாரும் கரை பற்றி சொல்லுங்க. நீர் பரிசுத்தர், நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் சொல்லுங்க. எல்லாம் எல்லாரும் எல்லாம் வாயிலத்தில் சொல்லுங்க. நீர் பரிசுத்தர், வாயிலத்தில் சொல்லுங்க. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீர் சர்வ வல்லமை பொருந்தியவர், சர்வ வல்லமை பொருந்தியவர், சர்வ வியாபி, சர்வ வியாபி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை எங்களுக்கு செய்கிற கர்த்தர், எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியங்களை செய்கிறவர், ஓ அற்புதமான காரியங்களை செய்கிறவர். அன்பு நிறைந்த கர்த்தர், தயவு நிறைந்தவர், காரியம் நிறைந்தவர், இரக்க நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். நீர் எங்கள் மேலே அசைவாடுகிற கர்த்தர். துதி உமக்கு, கணம் உமக்கு, மகிமை உமக்கு, புகழ்ச்சி உமக்கு, எல்லாமே உமக்கு கர்த்தாவே. நன்றி நன்றி. நன்றியோடு நாளுமை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே.
Hallelujah. Nandri, nandri. Hallelujah. Mama Marisha Kandarama. धन्यवाद के साथ हम प्रार्थना करते हैं हमें बल बलवन दीजिए परमेश्वर आज हमारे साथ रहने दो यीशु मसीह के नाम से मांगते हैं पिता आमेन आमेन थैंक यू सभी लोग बैठ जाएंगे குதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் எல்லாரும் கரணம் தட்டி ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் கதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் கதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது பரிசுத்த ஆவியினா கிறிஸ்துவுக்குள் வாழ்வு இருமையா மீட்பு பரிசுத்த ஆவியினா குதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் அல்லேலூயா அல்லேலூயா சில பேர் பாடுறாங்க कुछ लोग ऐसे आराम से गाते हैं இல்ல பாட கூடாது ऐसे नहीं गाना चाहिए हालेलुया हालेलुया இது என்ன மாதிரி பாட்டு எல்லாரும் குதுகலமா பாடுற பாட்டு हम आनंद मनाने वाले गीत है சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया ஆண்கள் ஃபர்ஸ்ட் ஆ பாடுறீங்க நீங்களே உங்களுக்கு கை தட்டிங்க भाई लोग अच्छे से गीत गाते हैं हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया நல்லா பாடணுமா நீங்க अच्छे से गीत गाना जरूरी है பாடலாமா 1 2 3 4 குதுகலம் சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார் ஆமென் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் சேர்ந்திடுவோம் ஒரு நொடி மறுரூபமாவும் மகிமையில் சேர்ந்திடுவோம் புதுகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில் குதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இங்க மூன்று விதமான காரியங்களை பார்க்கிறோம் கர்த்தர் பிரகார் கே காரிய கோ देखते हैं உங்களை மறந்துட்டேன் நான் மூன்று விதமான காரியங்களை பார்க்கிறோம் तीन प्रकार के कार्य को देखते हैं கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் परमेश्वर ने सोचा याद किया है
கர்த்தர் இஸ்ரேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் பரமேஸ்வர் இஸ்ரேல் கே பரிவார் கோ ஆசீஸ் கர்த்தா ஹே அப்புறம் ஆசாரியர் குடும்பளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் யாஜக் கே பரிவார் கோ ஆசீஸ் கர்த்தா ஹே ஆமா டவுட் இருந்தாரு ஒண்ணு இல்லையே ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆரோன் கே பரிவார் கோ பி பரமேஸ்வர் ஆசீஸ் கர்த்தா ஹே மூன்று வித காரியங்களை இங்க சொல்றார் தீன் பிரகார் கோ ஹம் தேக்தே ஹே பிரபு படிக்க போறது இஸ்ரேல் குடும்பங்கள் மட்டும் கேவல் இஸ்ரேல் கே பரிவார் கே தேக்கेंगे ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமா அப்படியே குனி நின்னா எனக்கு ஓடாது நீங்க என்ன 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 பார்க்கணும் ஏன் அவளை வைக்க போறீங்க என்ன பாக்குறதுக்கு அம்மா ஏன் வைக்க போறீங்க கியூ சர் என்ன करते सर उठाओ மூடி வச்சிருங்க பைபிளை பைபிள் கோ பந்த் கர் दीजिए அம்மா அதுல எழுதி டெய்லி அதை படிக்கிற மாதிரி அதை எழுதி வீட்டில் எடுத்துட்டு போய் டெய்லி அதை உட்காந்து கர்த்தருமே இது கர்த்தருமே இப்போ இருக்கிறார் அப்புறம் கர்த்தருது அது படிக்கிறது சும்மா வேஸ்ட் எழுதுறது அல்லையா அல்லையா மனசில் இருக்கணும் எல்லாமே சப் அப்படி தில் மே ஹோனா சாஹியே அப்போ கர்த்தர் இஸ்ரேல் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் பரமேஸ்வர் இஸ்ரேல் கே பரிவார் கோ ஆசீஸ் கர்த்தா ஹே நான் இஸ்ரேல் குடும்பம் முதல்ல வந்து கிருபை நிறைந்த குடும்பங்கள் பஹலா கிருபா பரா ஹுவா பரிவார் அல்லையா அல்லையா என்ன என்ன குடும்பங்கள் கோன் சா பரிவார் ஊடியத்துல என்ன குடும்பம் 58 வருஷமா இருந்துட்டு இருக்கீங்க இந்த ஊடியத்துல அட்டவன் சால்சே ஆப் ஹே சேவா மே அப்ப நீங்க எல்லாம் கிருபை நிறைந்த குடும்பங்களா இருக்கணும் ஆப் சபில கிருபா பரவ பரிவார் ஹோனா சாஹியே அத கர்த்தர் விரும்புகிறார் நீங்க ஓய் பரமேஸ்வர் சாதா ஹே அப்ப ஆதியாகம 6 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்து படிச்சீங்களா அங்க ஒரு வசனம் ஒன்னு இருக்குது உற்பத்தி கே 8வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க தோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவா பரமேஸ்வர் கி ஆக்கோ மே தயா மிலா கிருபை கிடைத்தது தயா மிலா அப்ப அந்த கிருபை அவரோட குடும்ப கிருபை நிறைந்த குடும்பமா இருந்தது उसका परिवार एकदम दया भरा हुआ परिवार था முழு குடும்பமா அந்த பேடைக்குள்ள இருந்தது पूरे परिवार उस नाव के अंदर था நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா இருந்தது अच्छे से आशीष भरा हुआ एक परिवार हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया காலை எழுந்தேனே அவர் நோவாயா சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவார் सुबह उठते ही नोवा सुसमाचार बताने लग जाता है आमेन आमेन சொல்லிட்டே பாரு மழை வர போகிறது ஜாக்கிரதையா இருங்கள் बारिश आने वाला है सावधानी रहो மழைனா அவருக்கு தெரியாது என்னன்னு बारिश मतलब वो ही नहीं जानता क्या है हालेलुया हालेलुया हां மழை வர போகிறது हां बारिश आने वाला है அடிய போகிறது எல்லாரும் வாங்க सब नाश होने वाला है सभी लोग आ जाओ आमेन आमेन आदिया அந்த அம்மாவும் சொல்வார்கள் उसे ही उनके पत्नी भी कहते हैं मिसेस नोवाவும் சொல்வார்கள் मिसेस उनकी पत्नी भी कहते हैं அவங்களுக்கு எத்தனை எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க उन्हें कितने बच्चे थे எத்தனை பிள்ளைங்க कितने बच्चे थे மூணு பிள்ளைங்க तीन बच्चे யாரு சேம் சேஃப் காம் காம் யாபேத் யாபேத் அந்த மூணு பேருக்கு மூணு பெண்கள் அல்லேலூயா तीनों लड़के के लिए तीन बेबी थे அவங்க ஆறு பேர் இவங்க நோவா மிसेस நோவா அல்லேலூயா ஓ சேஜன் ஒரே दो दो சில பேர்ல கர்த்தர் எழுத மறந்துட்டு இருக்கறார் இதுல ஆமென் ஆமென் எழுத மறந்துட்டார் பேரு கொஞ்சம் நாம கோ பூல் கயா அது என்னன்னு ஒண்ணும் புரியல எனக்கு ஹalleluya நல்லவங்க ரொம்ப நல்லவங்க அந்த அம்மா ஏன் எழுத தெரியல வாச்சே மாதாஜி கா நாம முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ள இருந்தார்கள் ஓ पूरे परिवार पसी के अंदर थे கிருபை நிறைந்த குடும்பமா எதுடா கிருபை நிறைந்த குடும்பம் ஓ தயா பாய வக்தி क्यों தயா பாய परिवार था எது கிருபை நிறைந்த குடும்பம் कौन सा दया पाया हुआ परिवार है ஒரு வீட்ல ஒரு ஒரு ஐயா ஒரு அம்மா ஒரு 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 பையன் ஒரு பொண்ணு एक घर में माता पिता और एक लड़की बेटा बेटी हालेलुया हालेलुया और ये चुवा और 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 आया और अम्मा एक माता पिता और और பையன் एक लड़का और பொண்ணு एक लड़की हालेलुया हालेलुया அப்ப இந்த ஐயா வந்து அவங்க ஒழுக்கமா ஒரு ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்காங்க ओ पिताजी एकदम सही ढंग से एक कलीसिया में जाते हैं हालेलुया 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 ஒழுக்கமா இப்பட்ட குடும்பல தான் நான் கிருபை நிறைந்த குடும்பம்னு சொல்றேன் ஐசே பரிவாருக்கு மே தயா பாய பரிவார் கஹுங்கா எல்லாரும் காலையில இருந்தா இப்ப எங்க பழன அப்படி தான் அடிச்சு போனார் सुबह मेरे पिताजी वैसे ले चले हालेलुया हालेलुया ஏறதுன்னே எங்க அம்மா எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க நானும் ட்ரெஸ் பண்ணுவோம் எல்லாம் ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை வெள்ளை ஜிப்பா போடுவாரு எங்க அம்மா ஒயிட் சாரி கட்டுவாங்க எங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு எங்களை அழைத்து கொண்டு வாங்க போனாலும் அங்க ரொம்ப தூரம் போவாங்க सुबह सुबह उठकर हमें अच्छे से सफेद वस्त्र पहना के हमें ले जाते थे 4 किलोमीटर நடப்போம் 4 किलोमीटर चल के जाएंगे बस ஏறி 1.5 மணி நேரம் போணும் उसके बाद बस चढ़कर 1.5 घंटा जाएंगे கரெக்ட்டா போய் 9 மணிக்கு எல்லாம் சர்ச்சில சேர்ந்து लेकिन सही टाइम पे पहुंच जाते हैं 9 बजे இருந்த குடும்பமா இருந்தது நல்லா கவுனிங்க நல்லா பரவ एक परिवार था நல்லா கவுனிங்க அந்த ஊடத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்லா கவுனிங்க अच्छे से ध्यान दीजिए हालेलुया 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 கிருபை நிறைந்த குடும்பமா இருந்தது एक दया भरा हुआ परिवार था இதனால நாங்க வளக்கப்பட்டோம் ऐसे ही हमें चलाए गए हालेलुया हालेलुया நீ பிள்ளைகள் இருக்காங்க आज बच्चे भी हैं ஆமென் ஆமென் பிள்ளை நல்ல நிலையில இருக்காங்க இன்னைக்கு பாக்க பச்ச ஸ்திதி மே ஹே அன்றைக்கு 10 15 வருஷம் நாள பாக்கும்போது குழந்தைகளா இருந்தார்கள் கு சால் கே பைல மே தேசே வச்சே தே ஒரு அசிஸ்டன்ட் போதகரா இருக்கார் ஹalleluya பாஸ் 1 பன் கே ஹே சொல்லுங்க ஹalleluya ஹalleluya बोलेंगे இப்ப பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு मुझे देखते थे मैं अचंभित लगता है ஆமென் இது கிருபை நிறைந்த குடும்பங்கள் ஏ தயா பாய பாட்டுங்கள ஓ கலிசியா மே கீத் கேசே गाते हैं போதகரா வந்தார்னா அவர் பெரியவர் ஓ பாஸ் 1 ஆएंगे तो बड़े व्यक्ति थे ஒரு 70 வயசு பாஸ்டர் அவர் ஓ 70 உமர் கே தே அவர்
அப்படிதான் பாடுவார் பாடல்ல ஓ இசை கீத காத்தது மகிழ்ந்து துதித்திடுவோ அது கீபோர்டு வாசலாம் வராது ஐசே கீபோர்டு பஜாயே தும்பி நீ ஆயேகா கீபோர்டு தேடணும் அவர் என்ன என்ன பாடுறாருன்னு அது மாதிரி ஆனா அங்க இருக்கிற அந்த கும்பல் 10,000 பேர் 20,000 பேர் அந்த சபைக்குள்ள இருந்து அப்படியே துதிப்பாங்க பாரு கர்த்தர் அப்படியே அபிஷேகம் இறங்கும் லேக்கின் கரீபம் 10,000-20,000 லோக் வாஹன் பர் பைட் கர் ஆராதனா கர்தே அபிஷேகம் உத்தர ஆயேகா சொல்லுங்க ஹல்லேலூயா போலீங்க ஹல்லேலூயா அவர் நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பரந்தெல்லாம் நேரமே ஹல்லேலூயா அப்படி பாடின உடனே அபிஷேகத்துல பாடின உடனே சரியான இசைகள் சரியான முக்காடு போடு பெண்கள் ஒரு பக்கம் உட்காரணும் கலீசியமே பத்தி ஏக் பாஜு ஒரு பத்னி ஏக் பாஜு பேட்டா ஹை ஆமென் ஹalleluya 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 ஆனா அந்த அந்த சர்ச்சில எல்லாம் கலந்து கலந்து உட்காரலாம் ஹalleluya கலீசியமே சப் லோக் மீல் ஜுல் கர் பேட் சக்தே யார் வைஃப் யார் என்னனே தெரியாது कौन पति और कौन पत्नी नहीं समझ पाएंगे ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya ஹalleluya இந்த மக்கள் அந்த சபை தான் நல்லா இருக்கு ஐ சீ இஸ் மாதாஜி கோயி கலீசியமே காலையில ஏந்தனா இந்த ஐயா அந்த பட சபைக்கு போயிராரு लेकिन இது உட்டே பத்தி புராண கலீசியமே சொல்லுங்க அந்த அபிஷேகத்தை மறக்க முடியாது ஓ அபிஷேகம் நெய் போல் பாரு ஹalleluya ஹalleluya ஆமா இந்த அம்மாக்கு இதை இதை மறக்க முடியல लेकिन இஸ் பத்னி கோயி கலீசியமே போல் பாரு இங்க எகிரி தவள தவள தெரியுமா உங்களுக்கு தவள மெண்டக் ஜானதே ஹோ தவளமா மெண்டக் ஜானதே ஹோ பெண்கள் துகுற தவள இல்ல மெண்டக் குத்தி குத்தி போமே ऐसा ஓடி மார்க்கர் जाती है அந்த மாதிரி தவள மாதிரி போய்டும் वैसे மெண்டக் की तरह ஓடி மார்க்கர் चले जाते हैं ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya இப்ப அந்த சச்சல் போகாத இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலீசியா மே जाते बहुत खुशी मना रहे புது புது பாடலாம் வருது ஹalleluya இன்னே கீத गाते हैं சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya நான் பாட்டு உங்களுக்கு பாடி காட்டுவேன் உங்களுக்கு ஒருவேளை குற்றமா தெரியும் ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya அந்த பாட விரும்பல சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya 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 பா பாட பாடு ரொம்ப பயங்கரமா ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப நல்லா இன்பமா இருக்கு உங்களுக்கு ஐசே नए गीत गाकर बहुत खुशी मना रहे பாஸ்டர் கேப்பர் என்னங்க உங்க மனைவி எங்கங்க காணோம் பாஸ்வான் புஷித் आपकी पत्नी की कहां है ஐயா அந்த அந்த சர்ச்சுக்கு போறாங்க ஓ ஓ கலீசியா में चले गए அப்படிங்களா हां क्या நாம என்ன சொல்றது हम क्या कह सकते हैं ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya கிருபை நிறைந்த குடும்பங்களா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி எவ்ளோ காரியங்களை சொல்லி கொண்டு வராங்க தயா பரோ பர் பரோ ரேங்க கர் கை காரிய கோ சிகாதே இந்த காதுல இந்த காதுல வாங்கி இந்த காது விட்டு போறோம் இஸ் கானோ சே सुनकर இஸ் கான் சே हम छोड़ देते हैं ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya கிருபை நிறைந்த குடும்பங்கள் தயா பாயா ஒரு பரிவார் நோவின் குடும்பமோ கிருபை நிறைந்த குடும்பம் நோவாக பரிவார் தயா பாயா ஒரு பரிவார் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்க மத்தியில நோவாவுக்கோ இஸ்லிப் தேஸ் மே உன்கே பீச் மே நோவா கே லியே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது பரமேஸ்வர் காக்கு மே தயா மிலா ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க தோ பச்சே ஜோ ஹே அதுங்க பாத்துதுங்க ஓ ஐசே தேக்கே என்னடா இது ஒண்ணு நல்லா இல்ல ஏ अच्छा नहीं है அந்த சர்ச்சில போனா ஓ கலீசியா மே जाएंगे तो தனியா பூத் கட்டி வச்சிருக்கோம் பூத் பூத் अलग एक रूम बांध कर रखे हैं கண்ணாடில பூத் காச் கே ரூம் ஹalleluya ஹalleluya சும்மா ட்ரம்மர் உட்கார்ந்து இருக்கார் பேட் கிடையாது ட்ரம்ஸ் அங்க ஓ ட்ரம்மர் பைட்டா ஹே ரூம் கே अंदर அப்படி தலை அப்படி அப்போ ஹார்ட்வேர் தலை என்ன பார்த்தா பொட்டி இல்லாத ஹே இவ்ளோ நீட்ட கொண்ட उसके इतना लंबा बाल கொண்ட என்னது இது போனிடெயில் கொண்ட செண்டி ரக்கா ஹே அது மாதிரி போடுறார் அது மாதிரி போடுற கிட்டாரிஸ்ட் அதே மாதிரி கிட்டாரிஸ்ட் போய் சேய் ஹalleluya ஹalleluya பாடுறவங்க எல்லாருக்கும் கீத் गाने वाले सभी लोग தாடி மீச தாடி ஓல தாடி மூச் ரக்கே ஹே இங்க இங்க கொஞ்சம் यहां थोड़ा ब्लेड இல்ல அவனுக்கு ஷேவ் பண்றது ब्लेड के पास ब्लेड नहीं था सेव करने के लिए वाओ ब्लेड ஹalleluya நீ
बच्चे बिगड़ गए नम्म हमारे बच्चे नम्म क्रिस्तु वाल्के दा हमारे मसीह के जीवन बिगड़ जा रहे हैं हमारे जीवन में हमारे दिन में पूछते थे क्या आपके प्रेम हर गया क्या हालेलुया हालेलुया टीवी में आप देखेंगे सभी लोग पास्टर पयान एक पासवान के लड़का भी ऐसे है बड़ा पासवान था है मद्रास में சொல்லுங்க அல்லேலூயா बोलेंगे हालेलुया நான் சொல்ல மாட்டேன் பே நாம் நே கூங்கா ஆபத்தல நான் தல தெரியுமா ஆபத்தல ஆபத்தல தெரியுமா இந்த பக்கம் ஃபுல்லா அவன் விட்டுறான் அப்படியே இந்த பக்கம் இங்க இருக்கற முடியுமானு மேல ஆபம் ஆபம் சுட்ட வீட்ல ஆபம் வரல அது மாதிரி ஆபம் மாதிரி ஜெசே அவர் ஆபம் கே ஜெசே खड़ा है ஆபம் மாதிரி தலைய வச்சு பாட்டு போறான் டிவில ஆபம் ஜெசே அப்படியே சர் பால் ரக்கே गीत गाता है அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பார்க்க முடியாது நம்ம பாட்டு பார்க்கல அவனதான் பாத்தினா நான் ஆப ஆபத்தல எப்படி இருக்கணும் ஆபத்தல அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா போலீங்க அல்லேலூயா அங்க பார்த்தா பாறோம் எல்லாரும் இந்த தாடி வச்சு தான் பாறானுங்க கீத் गाने वाले सभी लोग यहां पर दाढ़ी रख कर गीत गाते हैं அல்லேலூயா அல்லேலூயா গিটার வாசிற ஒரு மாதிரி கால் வச்சு நின்னா வாசிங்க গিটার বাজানো वाले एकदम पैर फैला के গিটার বাজায় பயங்கரமா போகுது एकदम भयानक பாடல என்ன என்ன பாடல ஹalleluya துட்டி மகிமை என்ன இயேசுவுக்கு செலுத்திடுவோம் இப்படி பாடுறது ஐசி கீத் गाते हैं இந்த பிள்ளைங்க அப்பா எவ்வளவு இன்பமா இருக்கு ஏ பச்சல போல कितना अच्छा है என்னடா பாடுறானு ஓ क्या गीत गाता है நம்ம சர்ச்சில பாட்டா பாடுறானு ஓ சர்ச்சில गीत गाते हैं क्या हालेलुया हालेलुया ஆலயத்தை குறை சொல்றான் कलीसिया को कमी बताता है हालेलुया हालेलुया ஆலயத்து நடக்க சம்பவங்களை குறை சொல்றான் कलीसिया के संभव को बताते हैं இந்த குடும்பங்கள் பிரிகிறது ऐसे परिवार குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது परिवार टूट गया ஆனால் நோவாவின் குடும்பமா அது போல கிடையாது लेकिन नोवा का परिवार वैसा नहीं हालेलुया हालेलुया சொல்லுங்க அல்லேலூயா बोलेंगे हालेलुया 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 அது போல கிடையாது वैसे नहीं அற்புதமான குடும்பம் एकदम चमत्कार भरा परिवार ஆனா लेकिन இதே குடும்பம் यही परिवार அப்பா ஒரு சர்ச்சி அம்மா ஒரு சர்ச்சி பிள்ளைங்க ஒரு சர்ச்சி மூணு சர்ச்சிக்கு போயிராங்களே माताजी पिताजी बच्चे अलग अलग कलीसिया में जाते हैं அதே குடும்பம் वही परिवार பீச்சுக்கு போறானோ பீச்சுக்கு பீச்சுக்கு अगर समझो बीच में எல்லாம் மொத்தமா ஒண்ணா போவோம் सब लोग मिलकर जाएंगे ஐயா புரியதா நான் என்ன சொல்றேனே बीच की पोना समुद्र के किनारे में गया जाएंगे तो वाइफ को कूटना पिल्ले को ना எல்லாம் கூட்டி போறோம் पत्नी बच्चों को लेकर ही जाते हैं कार लेने जालिया ஓடி போறாரு कार लेकर अच्छे से मजा जाते हैं என்ன இடம் இருக்குன்னு எனக்கு தெரியல மெட்ராஸ்ல சொல்றேன் மெட்ராஸ் में ऐसा होता है MGM இருக்குது MGM करके है बीजेपी गोल्डन हाउस இருக்குது गोल्डन हाउस करके है क्वींसलैंड இருக்குது क्वींसलैंड करके है வண்டலூர் ஜூ இருக்குது வண்டலூர் की ஜூ है பல இடங்கள் இருக்குது ऐसे कई जगह है நிறைய நிறைய இடம் வந்துச்சு कई जगह भी था हालेलुया हालेलुया இது எல்லாம் ஒண்ணா போறானுங்க ये सभी जगह पे एक साथ जाते हैं ஆனா அது விஷயம் வருது வருகிற வேளையில लेकिन कलीसिया में आते समय ஒரு மனம் இல்ல एक मन नहीं है ஒரு மனது இல்ல एक मन नहीं है हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया கிருபை இல்ல அந்த இடத்துல ஆமென் नहीं है वहां पर ஆனா நமக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கார் लेकिन हमें परमेश्वर ने दया दिया है எஃப்எஃப் கொடுங்க हालेलुया हालेलुया கிருபையே கை வச்சுங்க கிருபையே மாறாத நல்ல
போலீங்க ஹalleluya இந்த நோவா இருந்தார் ஏ நோவா ஜோ தா அவரை கர்த்தர் அழைத்தார் உன்னை பரமேஸ்வர் ने बुलाया கிருபை கொடுத்தார் தயா கோ தியா அவர் நீதிமானா விளங்கனா ஓ நீதிமான் தா தர்மி தா அவர் உண்மையிலனா உத்தமனா இருந்தா ஓ சச்சா வியக்தி தா கர்த்தரோட சஞ்சரித்தா பரமேஸ்வர் கே சாத் மிலா ஹுவா தா கர்த்தரோட நிறுத்து பயன்படுத்தார் பரமேஸ்வர் சே இஸ்தமால் கியா என்ன பயன்படுத்தறானா கேசே இஸ்தமால் கியா முதல்ல ஒரு கார் பண்ற வேலைய கொடுத்தார் பहिला एक सुधार का काम दिया ஹalleluya 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 எனக்குனு ஒரு கொப்பர் மரத்தை நீ உருவாக்கு मेरे लिए कोपेर के झाड़ को तो या तैयार कर ஹalleluya 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 கொப்பர் மரத்தை உருவாக்கு எதுக்கு இந்த கிருபை தெரியுமா நீ கார்பெண்டரா மாறு ஏ து தா இல்லனா சிற்பாச்சாரியா நீ மாறு तू एकदम सुधार बन जाओ ஹalleluya ஹalleluya அதன் பிறகு उसके बाद வெட்டினரி டாக்டரா மாறிட்டான் एक जानवर की डॉक्टर बन गया हालेलुया हालेलुया वेटरनरी वेटरनरी डॉक्टर जानवर की डॉक्टर जनवरी का जानवर 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 इन्हें जनवरी के डॉक्टर ने बोला ना ये पुणे अदला से ना अदला को डॉक्टर मार कुत्ता बिल्ली के लिए डॉक्टर बन गया हालेलुया हालेलुया अब அதுக்கு அடுத்து उसके बाद ஷிப் கு கேப்டன் மார்ட்டர் ஓ ஜாஜ் கா கேப்டன் பன் गया ஹalleluya ஹalleluya கிருபையின் இந்த குடும்பத்துல அப்படியே கர்த்தரிட்ட நீ இருந்தீங்களா கர்த்தரங்களை உருவாக்குகிறவர் தயா பரவ பரிவார் के अंदर आप होंगे तो परमेश्वर से बनाएगा आपको பண்ணல உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya கர்த்தர் உருவாக்கி நை உயர்த்துகிற தேவன் பனாகர் आपको ऊंचा करेगा ஹalleluya ஹalleluya நம்மள உருவாக்கி அவர் உயர்த்துகிற தேவன் பனாகர் ऊंचा करता है ஒரு எரும மாடு வீட்ல இருந்தா எவ்வளவு நாத்த அடிக்கணும் உங்களுக்கு தெரியும் एक भैंस घर पर होगा तो कितने बास आते आप जानते हो और एरम மாடு एक भैंस आपके घर में हो तो அங்க பார்த்தா யானை இருக்குது பூனை இருக்குது ஆடு மாடு பில்லி है பன்னி இருக்குது डुक्कर भी है हालेलुया हालेलुया இதெல்லாம் வாரற வேளை அந்த அம்மா ये सभी साफ करने का उसका माताजी का काम है காலையில இருந்து எல்லாம் வாரி பெருக்கி போண்ணல सुबह उठकर सभी साफ करना है ना என்னமா நீங்கள தான் என்னடா சனி கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கணுமே அதுவா சொல்லு ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya நல்ல நல்ல இடத்துல இருந்தேன் எங்க அப்பா என்ன மாதிரி வளர்த்தாருன்னு मैं अच्छे स्थान में था पापा मेरा पिताजी क्या करते हैं इंदाल इस मैं பண்ணி இருக்கான் ये पति ऐसा करता है ஹalleluya ஹalleluya அப்படி சொல்லிருப்போம் ऐसे बोले அப்படி சொல்லலாம் அந்த அம்மா हम होंगे ऐसे बोले रहेंगे मिसेस नोवा मिसेस नोवा आमेन ஹalleluya சொல்லலாம் அந்த அம்மா அந்த அம்மா தான் எல்லாம் எடுத்து கிளீன்லாம் வாரி எல்லாம் போறாங்க नोवा की पत्नी ने सब कुछ का साफ सफाई की என்ன அற்புதமான குடும்பம் இதுதான் அற்புதமான குடும்பம் दया पाया एक परिवार उत्पत्ति आज அங்க 18 அதிகாரத்துல ஒரு குடும்பம் ஒன்று உற்பத்தி 18வது அத்தியாயம் एक परिवार है ஆதியாகமம் 18 அதிகாரம் உற்பத்தி 18வது அத்தியாய பதினெட்டாம் அதிகாரத்துல 18வது அத்தியாயமே பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ணவேளையில கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து ஹalleluya ஹalleluya இங்க ஆபிரகாம் குடும்பத்தை நாம் பார்க்கிறோம் யா இப்ராஹிம் கே பரிவார் கோ ஹம் தேக்தே ஹே ஆபிரகாம் க்கு குழந்தைகள் கிடையாது இப்ராஹிம் கோ பச்சே நஹி தே சந்தான் குழந்தை நான் தருவேன் சொல்லி இப்ப 24வது வருஷம் அபி மே तुम्हें बच्चा दूंगा करके 24 साल हो चुका है ஹalleluya ஹalleluya 24 வருஷம் கடந்து போய் இத படிக்கிறோம் 24 साल के बाद हम इसे पढ़ते हैं மம்ரே சமபூமியிலே மம்ரே की जगह पे जमीन पे பகலில் உஷ்டமான வேளையிலே एक दोपहर की गर्मी के समय में गुडारवासल அப்படியே अपने तंबू में बैठा है गुडारवासल உட்கார்ந்து तंबू के दरवाजे पे बैठा है பகலில் உஷ்டமான வேளை அப்படினா दिन के அது போராட்டமான வேளைனா वो एक समस्या भरा हुआ समय है ஹalleluya ஹalleluya பகலில் உஷ்டமான வேளைனா दोपहर की जो गर्मी समय है போராட்டமான வேளை वो एक समस्या की समय है நினைச்சு கொண்டே இருக்கனா 24 வருஷம் ஆயிச்சு वो सोच रहा है 24 साल गुजर चुका है இன்னும் கர்த்தர் சொன்னதை செய்யலையே लेकिन परमेश्वर जो कहा अभी तक नहीं किया அப்படினு கூடாரத்தை விட்டு கூடார வாசல் அப்படியே அமர்ந்து வைசே तंबू के दरवाजे पे बैठा है ஹalleluya ஹalleluya இப்ப மூணு புருஷர்ங்க வராங்க அபி तीन व्यक्ति आते हैं சீக்கிரம் முடிக்க விரும்பறேன் जल्दी समाप्त करना चाहता हूं சரி அப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க தப்பு கேட்டே ஹே கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் நாலாம் வசனம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம் இதற்காகவே அடியினிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் ஆறாம் வசனத்தை பாருங்க அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய் ஹalleluya எப்படி எப்படி வர்றான் ஜல்த்பாஜி से சாராள் के पास जाकर ஐயா
உங்களதான் சொல்றேன் आपको ले कहता हूं हालेलुया हालेलुया கிருபை நிறைந்த குடும்பம்னா எப்படி இருக்கணும் கிருபை நிறைந்த தயா பரவ பரிவர் कैसे होना चाहिए हालेलुया हालेलुया சில சில வீட்டுக்குள்ள போனா कुछ घर के अंदर गए तो ஐயா அம்மா அப்படியே நிப்பாங்க माता पिता ऐसे खड़े रहते हैं ஒருத்தர பாப்பாங்க एक दूसरे को देखते हैं ஆனா ஒண்ணு இருக்காது அந்த வீட்ல क्योंकि कुछ नहीं होता घर पे வாங்கன் கூட கூட आओ कर कर भी नहीं बुलाते हैं हालेलुया 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 குறிப்பாங்க ऐसे देखते हैं வாங்கன் கூட சொல்ல மாட்டாங்க आओ कर कर भी नहीं बुलाते हैं அவன பார்த்த உடனே उसे देखते हैं தீவிரமாய் எங்க வர்றான் जल्दबाजी से वो दौड़ता है எங்க வர रहा किधर दौड़ता है தீவிரமாய் जल्दबाजी से கூடாரத்துக்கு உள்ள சாரால் இடத்திற்கு போய் தம்பு के अंदर சாரால் के पास जाकर हालेलुया हालेलुया அங்க சொல்றான் கொஞ்சம் அப்பம் वहां बोलता है थोड़ा रोटी கொஞ்சம் தண்ணீர் தான் சொல்றாங்க थोड़ा सा पानी कहता है ஆனா இங்க என்ன பண்றான் लेकिन यहां क्या कहता है தீவிரமாய் டக்குனு போய் டக்குனு போய் சாரால் சாரால் இங்க வா जल्दी से சாரால் यहां पर आओ हालेलुया हालेलुया जल्दी 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 से आओ நீ சீக்கிரமாய் तू जल्दी से அலா கவுனிங்க இவன் தீவிரமாய் கூடாரத்துல போயிடு ஓ जल्दबाजी से प्रभु के अंदर जाकर நீ சீக்கிரமாய் तू जल्दी से மூணு படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்ப சுடு तीन बरावा आटा लेकर इसको पिसल कर हालेलुया கட்ட சொல்றீங்களா हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया மூணு படி மாவு எடுத்து மூணு படினா எவ்வளவுன்னு எனக்கு தெரியாதுங்க हालेलुया அந்த அந்த knowledge எனக்கு இல்ல हालेलुया நம்ம கிச்சன் கிட்ட போக மாட்டேன் அவங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே रोटी बनाओ ரொம்ப பரதாபம் ஹalleluya ஹalleluya வயசான கிழவி புடிமா ஹalleluya ஹalleluya ஆமா என்னடா இந்த ஆளு கிட்ட மாட்டினா நம்ம அவஸ்தை इसके पास बस का कितना फर्क है இந்த ஆளு இப்படி பண்ணான அதெல்லாம் ஒண்ணு பேசல ஏ பத்தி கி ऐसा करता नहीं बोली वो அங்க அங்க சொல்லிட்டு வா கேக்கறே ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஆபிரகாம் ਨੇ பேர் கே பா ஒரு நல்ல ஒரு एक अच्छे से நல்ல அந்த வார்த்தை எல்லாம் நீங்க படிங்க குர்சி வச்சிருக்கற பைபிள்ல ஒரு நல்ல एक अच्छा பா ஐயா ஐயா வந்துறாரு போயிட்டு அந்த அப்படினா அது அர்த்தம் இருக்கு என்ன அந்த கண்ணு குட்டி எடுத்துட்டு வந்து பச்சதே கோ லேக்கே ஆ அப்படினா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்ற அர்த்தம் இருக்கு கொஞ்சம் விஷயம் ஹே அப்படி சொல்லுங்க இவன் வைசா நீ கஹா ஹalleluya ஹalleluya ஒரு நல்ல एक अच्छे से இளம் கன்று பிடித்து ஜவான் பச்சதே கோ லேக்கே ஆ அவனே பிடிச்சு எடுத்து போய் வேலை கண்ணுன खुद पकड़ कर लेके आता है हalleluya हalleluya வேலை கண்ணு போய் பாரு எடுத்துனா சொல்ல நோக்கர் கோ நீ बोला जाकर लेके आओ ஆபிரகாம் ஐயாவே போய் பிடிச்சு அவன் வேலை கண்ணு கிட்ட கொடுக்குறான் ஆபிரகாம் जाकर उसे पकड़ कर अपने पति के पास लाता है சீக்கிரத்தில் சமைத்தான் சீக்கிரத்தில் जल्दी से बना दिया எல்லாம் जल्दी தான் सब जल्दबाजी में ஆபிரகாம் வெண்ணையையும் ஆபிரகாம் ghee ஆ ghee ஆ வெண்ணையையும் பாலையும் தூதா சமைப்பித்த கன்றையும் अच्छे से पका हुआ बच्चे को ले आकर और முன்பாக வைத்து उनके सामने और அருகே மரத்தில் நின்று கொண்டிருந்தான் उनके पेड़ के बाजू में खड़ा था குசித்தார்கள் उन्होंने खा लिए हालेलुया हालेलुया வெண்ணெய் என்னன்னா புடிச்சா வெண்ணெய் பட்டர் பால் दूध அதுக்கு அப்புறம் இளங்கன்று ஒரு பச்சடா हालेलुया हालेलुया இது மாதிரி உங்க வீட்டுக்காரங்கன்னா கொடுத்துறீங்களா நீ ऐसे अपने पति को कभी दिए क्या கொடுத்துறீங்களான்னு கேக்குறேன் வெண்ணெய் பால் தூத் இளங்கன்று ஜவான் பச்சடா ஒரு நாள் கொடுத்தது கிடையாது நான் கொடுத்தறானயா கபி தேங்க ஆப்கோ ஹalleluya ஹalleluya கிருபை நிறைந்த குடும்பமா இருங்க தயசே ஆண்டா குடு ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya போலங்க ஹalleluya அப்புறம் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் சீக்கிரமா போறோம் தீவிரமா போறோம் जल्दबाजी आता है जल्दी से बनाता है பக்கத்துல நின்னு ஊழியக்காரன் வந்தா உங்க बाजू में खड़ा रहता है ஊழியக்காரன் வீட்டுல வந்தா அப்படி 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 கவனிக்கணும் சேவக அகர் घर पे आएंगे तो इसे उनको संभालना है எங்க வீட்ல அன்னைக்கு எங்க வீட்ல ஒரு சிறிய வீடு தான் வாடகைக்கு இருந்தோம் நாங்க हम लोग एक छोटे से घर पे रहते थे 9 காலுக்கு முடிச்சிரறோம் இப்ப பிரச்சனை ஒண்ணு இல்ல நாளைக்கு கூட வெச்சுக்கலாம் பேசலாம் அது அப்போ தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஞான பிரகாசம் ஞான ஒரு ஐயா வருவாங்க தஞ்சாவூர் से ஞான பிரகாசம் करके ஐயா आते थे ஒரே பெட்ரூம் தான் एक ही बेडरूम है ஐயா நீ சொல்லிந்தாரு எப்படி நாங்க வாழ்ணும்னு சொல்லி ஐயா बोलेते हम कैसे जिएते करकर हालेलुया हालेलुया ஊழியத்தை முக்கிய 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 படுத்திட்டு தன்னை அவர்களை குறைத்து கொண்டார்கள் सेवा को मुख्य करके अपने आप को छुपा लिए इसलिए परमेश्वर ने आज ऊंचा कर जगह पे रखा है हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया இல்ல பாருங்க வீடு ஆடு மர்மம் அது இந்த வீடு
घर एकदम धूमधाम से रखकर कलीसिया एकदम छोटे तंबू के समान रखते हैं वैसे नहीं चप्पल पहनाना सब कुछ करता हूँ मेरे घर पे मैं और मेरा भाई मेरे भाई मेरे से 7 साल उम्र कम है लेकिन कुछ नहीं करेंगे मैं सब काम करूंगा बर्तन को लेकर खाना खिलाने के लिए सब कुछ करना सब कुछ मैं करूंगा पड़क पोड़ सुलाना सब कुछ मैं करूंगा उनको हालेलुया बोलेंगे हालेलुया ने मुझे आशीष कर आने वाले दिन में परमेश्वर तुझे आशीष करेगा तू एक सेवक बनेगा आमेन हालेलुया 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 उन काले लगे चप्पल पोड़ पोड़ उन काले की चप्पल पोड़वा तेरे पैर में चप्पल पहनाएंगे हालेलुया हालेलुया அதே போல தான் நடக்குது இப்போ வைசி ஹோ ராஜ் ஆமென் 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 பாக்குறதே ரொம்ப அற்புதமா இருக்கு இதுதான் கிருபை நிறைந்த குடும்பம் ஏய் தயா பாயவக் பரிவார் ஹalleluya ஹalleluya கிருபை நிறைந்த குடும்பம்லாம் நீங்க வாழ்ந்தீங்களா அது போதும் இந்த ஒரே குடும்பத்தை சொல்லி நான் முடிக்கணும் அவர் ایک பரிவார் கே பாரே மே பதானா சாதா ஹூ ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் दूसरा राजा की किताब 4வது அதிகாரம் 8வது வசனம் चौथा अध्याय उसका 8वां वचन அவள் தன் புருஷனை நோக்கி அவனே பத்தி கோ தேக்கர் இது நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய हमारे पास हर समय आके जाने वाले परमेश्वर का मनुष्य इवर मनुष्य ये व्यक्ति परिशुद्धवान என்று காண்கிறேன் ये पवित्र है करके मैं देखता हूं हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया 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 घर में जो आता है वो पवित्र व्यक्ति है करके आंखों से देख लिए हालेलुया இந்த குடும்பம் इस परिवार கர்த்தரத்தில் கிருபை பெற்ற குடும்பம் பரிசுத்த குடும்பங்கள் பரமேஸ்வர் தயா பரவா பரிவார் ஹே ஹalleluya 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 அவள் அந்த பரிசுத்த கண்கள் இருந்ததனால தான் அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறார் இன்கே ஆக் பவித்ரதா கே சாதா இஸ்லே उनको பவித்ரதா கே சாதா தேக்கி தன்னுடைய புருஷனிடம் போய் அவள் சொல்கிறார் अपने पति के पास जाकर कहती है என்ன சொன்னா क्या कहती है நம்ம மெத்தேன் மேல हम अपने मजले में ஒரு சிறிய அறை हालेलुया हालेलुया அனலன் 77 ல இருந்து ஊழியத்துல இருக்கறேன் मैं 77 से सेवा में हूं எங்க அப்பாக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஐயா मेरे पिताजी का बहुत दोस्त है ஐயா जी ஆகவே நான் வந்து இந்த ஊழியத்துல அப்படியே பாத்தேன் ऐसे सेवा में देखते समय சில இடங்கள்ல இது போல தான் இருக்கும் कुछ समय कुछ जगह ऐसे होता है அங்கே படுத்து கொண்டேன் நான் वैसे ही मैं सो जाता हूं हालेलुया हालेलुया ஒரு கட்டில் இருந்தது எனக்கு एक कटिया था அங்கே படுத்து वैसे ही सो जाता हूं ये ஒண்ணு குறஞ்சி போல நானு मैं अभी कुछ कमी नहीं हुआ हालेलुया हालेलुया ஏடோ அதான் ஏடோ சரி जगह है सब अच्छा है சரி இப்ப என்ன பண்ணுவாரு अभी क्या करेंगे இப்ப நானே மனைவும் வரோம் अब मैं और मेरी पत्नी आते हैं हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया என்ன பண்ணுவாரு என்ன லாட்ஜ்ல தங்குமா क्या लॉज में हम रहेंगे यार उन्होंने சொல்றாரு ஐயா உங்களுக்கு வீட்ல இடம் இருக்குதுன்னு சொல்றதே கேதே मेरे घर में आपके लिए जगह है சரி அந்த हालेलुया हां ठीक है करके ये बोलना கட்ல போட்டுக்கிறாரு வைசே கட்டியா டாலா ஹே ரெண்டு கட்ல இருக்குது உள்ள தோ கட்டியா ஹே ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya எல்லாரும் இருக்குது உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு सब कुछ अच्छे तरीके से है ला சூப்பர் ரூம் एकदम अच्छा कमरा லாட்ஜ்ல போனா கூட அப்படி இருக்காது லாட்ஜ் வேசே नहीं होगा சொல்லுங்க ஒரு ஹalleluya बोलेंगे ஹalleluya बोलेंगे ஹalleluya வரதா போற ஜனங்க கிட்ட இருந்து ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya बोलेंगे ஹalleluya 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 இது செகண்ட் ஒரு
ஒரு ப்ரோமோஷன் எனக்கு ஏக் दूसरा உன்னதி ஹே முதல்ல இந்த இடத்துல தங்கணும் पहला ऐसे जगह पे रहना है அடுத்த இடத்துல தங்கணும் उसके बाद ये जगह पे रहना है அடுத்து எங்க தங்கணும் நமக்கு தெரியாது उसके बाद कह रहने वाला मैं जानता नहीं जानता हूं சொல்லுங்க ஹalleluya बोलेंगे हालेलुया நம்ம போய் புருஷகிட்ட சொல்றாங்க அந்த ஐயா ஒரு வார்த்தையே சொல்லல ஏ माताजी आके अपने पति से कहती है ये इतना நடக்குது ஆவிலே ஒற்றுமை பாருங்க ऐसे आत्मा में मिलकर करते हैं हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया அவர் ஊழியர்களை கணம் பண்ணி वह सेवक लोग को आदर दिया ஊழியருக்கு முதலிடம் கொடுத்தார் सेवक लोग को पहले जगह दिया हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया हालेलुया ஊழியருக்கு முதலிடம் கொடுத்தார் सेवक लोग को पहले जगह दिया ஊழியர்கள் சொல்வதை அவள் கேட்டாள் सेवक जो बोलते हैं उसे सुनते हैं அவள் பார்த்தா वो देखे थे வரும்போதெல்லாம் மேஜிக் கஷ்டப்படுறாரு आते समय सब तकलीफ उठाते हैं நிச்சயமா ஒரு ஒரு மேஜே செய்யணும் இங்க एक मेजा बनाएंगे ஒரு கட்டில உருவாக்கணும் एक कटिया बनाएंगे எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ वो कभी भी आएंगे தனியா ரெ उनके लिए अलग से कमरा हालेलुया हालेलुया Hallelujah. Hallelujah. உங்களுக்கு தான் சொன்னேன். Hallelujah. Hallelujah. எங்கயோ இருக்கீங்க நீங்க எல்லாரும். Amen. Amen. தனி அறை. एक अलग कमरा. நான் உட்கார்ந்து யோசிச்சேன். मैं से बैठकर सोचा. இப்போ இதே ஐயா எங்க வீட்டுக்கு வந்தா நான் என்ன பண்றது? अगर ये आया हमारे घर पे आएंगे तो मैं क्या करूंगा? நான் படுத்துன நினைச்சத நான் சொல்றேன் உங்ககிட்ட. मैं सोचता इसलिए आपसे कहता हूं. Hallelujah. Hallelujah. நான் பதாலே சொல்லினே. मैं से अपने सर खुजाने लगा. Amen. Amen. இது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இந்த சவுத் சைடு பீப்பிள்க்கு தான் வரும். लेकिन ऐसे सोच जो है साउथ साइड दक्षिण के लोग के पास आता है. हालेलुया हालेलुया திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இஸ் லோகோ के पास அங்க போய் பாத்தீங்களா वहां पर जाके देखेंगे तो ஐயா இது பிரேயர் ரூம் பாய் ஏ பிரேயர் கா கமரா ஹே பிரேயர் ரூம் பிரேயர் கா பிரார்த்தனா கா கமரா ஹே நம்மட்ல பிரேயர் ரூம் ஒன்னு இருக்கா हमारे घर में प्रार्थना का कमरा है நானே இன்னைக்கு கர்த்தர் என்னக்கே நானே கேட்கிறேன் मैं अपने आप को पूछता हूं ஏ வில்சன் ஏ வில்சன் உங்க வீட்ல இருக்கா तेरे घर पे है क्या உங்க வீட்ல இருக்கமா பிரேயர் ரூம் आपके घर में है क्या प्रार्थना की कमरा ஊரே கார் வந்து தங்குதுன ரூம் இருக்கா सेवक आके रहने के लिए कमरा है வாணியம்பாடில ஒரு ஐயா இருக்கறாரு வாணியம்பாடி में एक ஐயா है அங்க வீட்டுக்கு நான் போவேன் उनके घर में मैं जाता हूं பெரிய வீடு கட்டி एकदम बड़ा यार வந்தா அங்க தங்குவாங்க कोई भी आएगा तो उधर रहते हैं கிச்சன் இருக்கு அது இருக்கு எல்லாம் நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க किचन सब कुछ है आप खाना बनाकर खा लो हालेलुया हालेलुया இன்ன இது இன்ன என்ன புரியல எனக்கு कि मैं समझ नहीं पा रहा हूं அவர் சாதாரண ஸ்கூல்ல வர்க் பண்ற வாதியார் एक स्कूल में काम करने वाले एक सर है हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया என்ன அற்புதமா कितने चमत्कार रूप से तभी ஒண்ணு இல்லாம இருந்தா तभी कुछ नहीं था தூத்துக்குடியில தூத்துக்குடி में போகும்போது ஒண்ணுமே கிடையாது जाते समय कुछ भी नहीं था அவங்க ஒரு ஆளை ஆளை இருந்த ஆளை एक कंपनी था मिल था मिल था இதெல்லாம் அந்த என்னது மசாலா பொடி ஆளை மசாலா பண்ணறதுல கம்பெனி था அது ஃபுல்லா ஒட்டடலாம் போய் பே பிசாசுலாம் போய் பயங்கரமா இருந்தது ஓ एकदम ஜால் பக்கடா हुआ था உள்ள போய் எல்லாம் தாடிச்சு எடுத்து अंदर जाके सब साफ सफाई करके वहां आऊंगा जाऊं मैं उठ प्रार्थना करके मैं आया பயங்கரமா பிடிச்சிச்சு பிசினஸ் अच्छे से बढ़ गया अभी उसका धंधा हालेलुया எப்போ பண்ணனனுக்கு காசு கொடுப்பார் कभी क्या तो मुझे पैसे देते हैं அந்த தூத்துக்குடி போய்டாலே போதும் தூத்துக்குடி जाएगा तो काफी है हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया நீ ஓ ஹோன் இருக்காரு आप एकदम अच्छे से हैं கொண்டு போய் காட்டறானே பாருங்கனே இதா கர்த்தர் கொடுத்த பிரேயர் ரூம் ஏ देखो परमेश्वर ने मुझे दिया हुआ प्रार्थना की कमरा இந்த பில்டிங் யாரனா வந்தா தங்குவதற்கு ஏ பில்டிங் कोई भी आएगा तो रहने के लिए हालेलुया हालेलुया சொல்லுங்க हालेलुया बोलेंगे हालेलुया இப்பேற்பட்ட குடும்பங்கள தான் ऐसे परिवार இருந்த குடும்பங்களா இருக்கு ஐயா பாயவே परिवार है हालेलुया हालेलुया எல்லாரும் கண்ணல போடுங்க सभी लोग आके बंद करेंगे ஒரு வார்த்தை நான் சொல்றேன் एक शब्द में कहता हूं और सीडी ना கொண்டு வந்திருக்கிறேன் एक सीडी में लेकर आया हूं இதுல ஒண்ணு பேப்பர் கிடையாது ஒண்ணுமே பேர் கிடையாது யார் பண்ணது ஒண்ணும் கிடையாது इसमें नाम और कुछ भी नहीं இது மாதிரி ஒரு सीडी இருந்தா அது நானு நினைச்சீங்க ऐसा एक सीडी होगा तो मैं करके सोच लो हालेलुया இது ஒண்ணு ரேப்பர் கிடையாது ஒண்ணும் கிடையாது அர்ஜெண்ட் போட்டது कुछ नहीं है இதுல வந்து கல்வாரி பாடல் இருக்குது इसमें கல்வாரி की கல்வாரி கல்வாரி பாடல் கல்வாரி की गीत है ஒரு மிஷனரி சாங் இருக்குது மிஷனரி का गीत है என்னோட மகள் பாடி இரண்டு பாடல் இருக்குது का बेटी की गायो गीत है 5000 பாடல் இருக்குது 5-6 गीत है இது என்னுடைய டயாலிசிஸ் காக நீங்க வாங்கி கொள்ளுங்க நான் சொல்றேன் ஏ அப்படியே मेरे खून को शुद्ध करने के लिए आप ले लीजिए हालेलुया கொஞ்சம் 100 50 தான் இருக்கும் எங்க நின்னு मेरे पास कुछ 100 करीबन रहेगा இது நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்கி போங்க ஏ 100 ரூபாய் देकर आप ले लीजिए அப்படி 100 ரூபாய் கொடுக்க முடியல अगर 100 ரூபாய் नहीं दे 500 ரூபாய் கொடுத்து வாங்கி போங்க 500 ரூபாய் दे दो அப்படி 500 ரூபாய் கொடுக்க முடியல अगर आपसे 500 नहीं 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி போங்க 1000 ரூபாய் देकर ले लो 1000 ரூபாய் வாங்க முடியல 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி போங்க अगर 1000 ரூபாய் आपसे नहीं हो रहा है तो 2000 दे दो हालेलुया हालेलुया சரி கண்ணல போடுங்க आके बंद करेंगे கிருபையிருந்த குடும்பங்கள் தயவரவ परिवार நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே நோவாக்கு பரமேஸ்வரன் ஆக்குமே கிருபை கிடைத்தது தயா மிலா ஓ ரமதல ரபரி
மகிஷகந்தரா நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே நன்றி நன்றி ஓ கிருபை நிறைந்த குடும்பங்களா தயா பாயோ பரிவார் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நடக்க வைங்க கர்த்தாவே சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா நோவா ஒரு ரட்சிக்கப்பட்டவன் மீட்கப்பட்டவன் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் நோவா ஆண்டவர் சொன்னாரு இந்த சந்ததியில சொல்லுங்க உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் ரட்சிப்பை பெற்ற ஒரு நல்ல ஒரு நீதிமான் அல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட நீதிமானுடைய கூடாரங்களில் தான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யுமா நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமா கர்த்தர் அப்படி ஒரு நீதிமானாய் தெரிந்து கொண்டு ஒரு கிருபை பெற்ற குடும்பமாய் வைத்திருந்தாரே நம்முடைய குடும்பம் அப்படி தான் காணப்படணும் அல்லேலூயா கிருபை பெற்ற குடும்பம் பாதுகாக்கப்பட்டது ஆபிரகாமின் குடும்பம் கிருபை பெற்றது என்றால் ஊழியக்காரர்களை உபசரித்தது மாத்திரமில்லை கத்த சொன்னார் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க தன் பின்வரும் சந்ததிக்கும் கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்ன கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் அல்லேலூயா அவன் கீழ்ப்படைந்தது மாத்திரமில்லை நோவா கீழ்ப்படைந்தான் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணினான் ஆபிரகாம் கீழ்ப்படைந்தான் தன் சந்ததி எல்லாமே கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படியாக சொல்லி கொடுத்தான் கட்டளை கொடுத்தான் இப்படிதான் ஜீவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூரியமையாளுடைய குடும்பம் அவன் பேரே இல்லை என்னது உங்க ஊர் பேரை சொல்லி அது யார் தெரியுமா ஓடக்கர அம்மா என்னம்மா சொல்லுங்க ஓடக்கர சொல்லுங்க அது எங்க ஊரு கண்டப்பட்டி ஐயா என்ன ஐயா அந்த ஊர் பேரு சூனேம் என்னது சூனேம் அவளுக்கு பேர் கூட இல்லை ஐயா சொன்னாங்க நோவாவின் மனைவி எவ்வளோ நல்ல அம்மா அப்பா சனிக்கிழமை எல்லாரும் சர்ச்சை கழுவு வாங்கன்னா யாரும் வர மாட்டாங்க நாலு பேர் தான் வருவாங்க
ஆனால் நோவா மனைவி சொல்லுங்க, நோவா மனைவியை பாருங்க சொல்லுங்க, எம்மடி ஒன்னா ரெண்டா சொல்லுங்க, ஒன்னா ரெண்டா சொல்லுங்க, எத்தனை மிருகங்கள் சத்தமா சொல்லுங்க, எத்தனை மிருகங்கள் எல்லாமே டட்டி பண்ணி அசிங்கமா வச்சிருக்குது சொல்லுங்க, எல்லாமே டட்டி பண்ணி வேற யாராச்சும் மரமக்க மாதிரி தான் படிச்சவங்களா அவங்க வாலிபன் அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த அம்மா சந்தோஷமா அதை நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஒரு நாளா ரெண்டு நாளா சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நாளா ரெண்டு நாளா ஒன்னேகால் வருஷம் என்னது சொல்லுங்க, உங்களை வாரத்துல ஒரு நாள் தான் சொல்லுது. சனிக்கிழமை வாங்க சபையை கிளீன் பண்ண வாங்கன்னா இங்க யாரும் அப்படி அசிங்கெல்லாம் பண்ணல, கொஞ்சம் தூத்து துடைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு முடிஞ்ச உடனே கொஞ்சம் பாத்திரத்தை விளக்குங்க விடுங்க, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது. ஆனா வீட்டுல நாலு பேரம்பித்து இருந்தாலும் அத்தனை பேருடைய எல்லா அசிங்கத்தையும் அழுறோம், அதெல்லாம் வெக்கமா நமக்கு தெரியல. குடும்பம் சோனிமியா அவங்க ஊர் அவங்க அந்த ஐயா பேரும் இல்லை, அந்த அம்மா பேரும் இல்லை, அந்த ஊருக்காரன் ஆண்டு சொல்லிட்டாரு. ஆனால் எவ்வளோ அழுமையா ஊழியக்காரன் உபசரிக்கிறா, நம்மளுக்கு ஏதாவது வேணுமா, எல்லாம் இருக்கியா, சம்பூர்ணமா இருக்க சுகமா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அப்படி கிருபை பெற்ற ஊழிய கிருபை பெற்ற குடும்பமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா, குடும்பத்தை பாதுகாக்கிற சொல்லுங்க, நிறைய பேரை பூஷிக்கிற, நிறைய பேரை விசாரிக்கிற, நிறைய பேருக்காக பொறுப்படுத்திக் கொள்ளுகிற, நிறைய பேரை சுத்திகரிக்கிற, கைய வச்சுங்க, நாங்களும் நோவாவின் குடும்பமா இருப்போம். இனி சர்ச்சில் பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்க வேண்டாம், நாங்களே ஓடி வந்துடுவோம். என்ன சத்தம் அப்படி இறங்குது, என் மைக் குறைஞ்சிட்டாப்பா, மிக்சரில் திடீர்னு குறையுது சத்தமாக, கை வச்சுங்க, நாங்களே ஓடி வருவோம். வெரி குட், கத்தர் எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா, என்ன விட அதிகமா ஹல்லேலூயா. அடுத்த ஆபிரகாமி குடும்பத்தை போல சொல்லுங்க, வயசானாலும் சாரா பாட்டி மாதிரி சீக்கிரமா சீக்கிரமா நாலரைகள்ல மாவை பிசைஞ்சிருவோம். என்ன பாஸ்டர், அரை கிலோ மாவை பிசையதுக்குள்ள அஞ்சு தடவை உட்காந்து உட்காந்து எழும்புறோம். தொண்ணூறு வயசு பாட்டியை பாருங்க சொல்லுங்க, ஊழியத்துல உற்சாகம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி உற்சாகமான உறவு வரங்க, எவ்வளவு வேகமா இருந்தா பாட்டியமா ஓடுறாங்க, இவர் ஓடுறாரு, வேலைக்காரன் ஓடுறான், எல்லாரும் கொண்டு வைக்கிறாங்க பாருங்க. ஊழியத்துல உற்சாகம், உபசரிப்பதில் உற்சாகம் சொல்லுங்க, உபசரிப்பதில் உற்சாகமான குடும்பங்க. எங்கள் பிள்ளைகளும் கூட இதே வழியில் நடக்கணும்னு கற்றுக் கொடுப்பாங்களாம். நீ நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏம்மா அது உங்கள் காலம், இது எங்கள் காலம், இப்படி ஓடி ஓடி ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறாங்க, எங்கள் வேலை இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போக முடிக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமின் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையாய் கீழ்ப்படுகிற குடும்பம், ஊழியரை உபசரிக்க உற்சாகமான குடும்பம் ஹல்லேலூயா. பேர் ஆண்டு என் பேரை சொல்லட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஊருக்காரின்னு சொல்லிட்டாரு, அவ்வளவு பெரிய காரியம் தானே. ஆனால் ஊழி எனக்காக தங்களை தங்களை விட சொல்லுங்க மேன்மையா ஊழியக்காரர் எண்ணாங்க, தங்களை விட சூப்பர் ரூம் ஊழியக்காரர் கொடுத்தாங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஊழியக்காரன் கத்தர் கனம் பண்ணுகிறாரு, நம்ம ஊழியக்கார கனம் பண்ண கத்தர் நம்மளை கனமா நிறுத்துவார் ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு ஒரே ஒரு பேர் ஆண்டவர் சொன்னார், கனம் பொருந்திய ஸ்திரீ. என்னது சொல்லுங்க, அவன் உங்களுக்கு கத்தர் கனம் கொடுக்கணுமா, உங்களை மேன்மையா வைக்கணுமா, ஊழியக்காரரை கனப்படுத்துங்க. யார கனப்படுத்தணும், ஊழியக்காரர் கனப்படுத்தினா கத்தர் கனப்படுத்தின மாதிரி. என்ன அழகான
வார்த்தை வேதத்துல யாருக்குமே சொல்லப்படாத வார்த்தை. நிறைய சொன்னார் ஆண்டவர், ஒரே ஒரு அம்மா தான், கணம் பொருந்திய ஸ்திரீ. சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க, கணம் பொருந்திய ஸ்திரீ. நம்ம பாசம் எல்லாரும் தலைக்கு மேல இந்த அம்மாவை உயர்த்தி வச்சுட்டாரு. ஆமென். கர்த்தர் செய்தியின்படி வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை எல்லா ஜனத்துக்கும் மேலாக உயர்த்தி வைப்பார். உங்களை அநேகர் மத்தியில் கணத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உங்களை சிறந்ததாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்க, ஊழியக்காரனை கனப்படுத்துங்க, ஊழியத்தை கனப்படுத்துங்க, ஊழியர்களை உபசரிப்பதை கனப்படுத்துங்க. ஆண்டவரே, இப்படி நாங்கள் கிருபை பெருந்திய குடும்பமாக எல்லாவற்றிலும் சாட்சியாக இருப்போம் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Amen, 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 amen. Nandi pirave, nandi pirave. Hallelujah, 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 hallelujah. And pola gar prabhakar koil la jamalav jeevanga. Amen. Jomano. Ena paraloga thagappane ungal kodi kodi endru solthirum. Engalukka ratham sindhana vare ungalukku endru solgirum. Parishuddha aviyar endru solthirum. இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவர் கிட்ட பாடலுக்காக என்று சொல்லுத்துறப்பா. ஆண்டவர் ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ராஜா அல்ல, நேற்று இருந்து இன்று மறித்து போகிற ஒரு எந்த ஒரு மனுஷன் அல்ல. நீர் எங்களை நினைத்திருக்கிறேன் என்று வார்த்தைக்காக என்று சொல்லுத்துறப்பா. அது உம்முடைய குடும்பமாக எங்களை நினைத்திருக்கிறேன், அதுக்காக என்று சொல்லுத்துறோம். எப்படி நோவாட கண்கள் தயவு கிடைத்ததோ, எப்படி நோவா முழு குடும்பமாய் பிழைக்கிற போகின்றாரோ ஆண்டவர், அப்படி எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கண்கள் தயவு பெற்றவர்களாய் முழு குடும்பமாக ரசிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய எங்களை பேசும் ஆண்டவரே. வந்திருக்கும் தாசனை இன்னும் எடுத்து பயன்படுத்தும். எங்களுக்கு அரசன் சிந்திய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜபங்கிலும் எங்களுடைய பரலோக தகப்பனே. சாட்சி கேட்டீங்க, ஹலோ. சில பேருக்கு மாச சம்பளம் கூட 12,000 கிடையாது. என்னது? சில பேருக்கு, சில பேருக்கு எல்லாம் போ. ஆனால் உங்களுக்கு வாரத்துக்கு 12,000 செலவாகுது. ஸோ இன்றைக்கும் வர நாட்களும் உற்சாகமாக கொடுங்க. ஹலோ இல்லையா சொல்லுங்க. ஆம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சொல்லுங்க, ஊழியக்காரருக்கு சிறப்பான பங்கை நாங்கள் கொடுக்கணும். அல்ல இல்லையா? ஸோ அவங்கள நம்ம நல்லா அவங்களை ஆசிர்வதிச்சு, அவங்க ஆசிரிச்சு அனுப்பினா அவங்கள நம்ம நல்லா ஆசிர்வதிப்பாங்க. ப்ரைஸ் காட். ஸோ உச்சாமை கூட இந்த பாட்டு சொல்லுங்கம்மா. என்னாச்சு? எதுனாலும் பரலோக தந்தையே, ஏசப்பா நம்முடைய அப்பானா நம்ம எல்லாம் அவருடைய குடும்பம். ஹல்லேலூயா. காணிக்க வேண்டியதுமா. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பலகோடி தெய்வங்களை உயர்ந்தவர். Oh,
ஓயாத கனமும் நிறைந்தயம் தேவனை தொழுக வந்தோ ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்தயம் தேவனை தொழுக வந்தோ பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே பல கோடி தெய்வங்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே தண்ணீரனை நடத்திடுவாரே சத்துருமே பராயிருக்கின்ற போது தாழ்ச்சி என்பது வாழ்வினில் இல்லை உள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே அவன் தண்ணீரனை நடத்திடுவாரே கத்துருமே பராயிருக்கின்ற போது தாழ்ச்சி என்பது வாழ்வினில் இல்லை நன்மையும் சீக்கிரமா வாங்க பெர்மிஷன் கேட்டு வாங்க நீங்கள் பெர்மிஷன்ட்டா கட்டாயம் கொடுப்பாங்க நீங்கள் எப்போதும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் நம்ம முஸ்லீம் சொல்கிற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பெர்மிஷன் கேட்க மாட்டீங்க வருஷத்தில் ஒரு நாள் பெர்மிஷன் கேட்க பிறகு சீக்கிரம் வந்துருங்க அப்போ அதிகமாக ஐயாவுடைய புது புது பாடலை கேட்கலாம் அல்ல இல்லையா ஓவர் டயாலிசிஸ் பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஆண்டர் பாட்டை கொடுக்காராம் ப்ரைஸ் காட் இவர் நல்ல ஆண்டர் பாருங்கள் ட்ரெயினை பிடிக்கிற பிளாட்ஃபார்மில் ஆண்டர் பாட்டை கொடுக்குறானா இவ்வளோ நல்ல ஆண்டவர் ஸோ நாளைக்கு மதியம் கூட ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது கரெக்ட் சரியாக 12:30 ஆரம்பிக்கும் நம்ம 2 மணிக்குள்ள நீ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக 2:00 ஏன்னா ஒரு மணி நேரம் அவங்களுக்கு கொடுத்தா போதும் 2 மணிக்கு முடிப்பாங்க 2:30 நான் முடிச்சிடலாம் முடித்து ஆலயத்துக்கான ஆயத்தங்களை பண்ணலாம் ஸோ நாளை மறுநாட்கள் நீங்கள் உதவியாளர்களை அஷர்ஸ் என்றால் உதவியாளர்கள் நீங்கள் பணிவிடைக்காரர்கள் அல்ல எனது சொல்லுங்கள் உதவிக்காரர்கள் சொல்லுங்கள் உதவிக்காரர்கள் உடன் வேலையாட்கள் ஸோ அப்படி விரும்புகிறவங்க கொஞ்சம் சச்சு முடிஞ்ச நின்று சென்னீங்க ஒரு 5 நிமிஷம் நின்று சென்னீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஜோஸ் பிரதர் வருவாங்க உங்களுக்கு என்னென்ன பணிகளை எங்கெங்கே நிற்கணும்னு சொல்கிறாங்களோ அது கீழ்ப்படிஞ்சு அந்த தான் நிற்கணும் ஸோ நாளைக்கு அதே போல் 6:30 கூட்டம்னா நீங்கள் 6:30 வந்து நிற்கணும் நான் 6:30 கூட்டத்துக்கு 7:00 வருவோம்னு சொன்னால் உங்களுடைய உதவி ஆரம்பத்து தான் தேவைப்படும் முதல்ல வந்து பாய்களை விரிக்கிறது மற்ற எல்லாம் ரெடி பண்ணுறது என்னென்ன காரியம் செய்கிறது வரக்கூடிய ஊழியக்காரில் உபசரிக்கார இதெல்லாம் முதலே பார்க்கணும் ஸோ தானே ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு பி எ அஷர் வாலண்டியர்லி நீங்கள் உற்சாகமாக நீங்களே மனம் வந்து செய்ய விரும்பினால் யூ கேன் ஸ்டே பேக் ஃபார் 5 மினிட்ஸ் எனி ஒன் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் பிள்ளைகளும் வாலிப பையங்களும் அல்லது பெரியவங்களோ பெண்களோ யார் இருந்தாலும் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு அதனால் கத்திரிக்காய் செய்யுங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன செய்யணும்னு சொல்லி நாளைக்கு ராத்திரி எல்லா அஷர்ஸை கூப்பிட்டு யார் யாருக்கு என்னென்ன பணி நானே சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த இடத்துல எப்படின்னு எல்லாரும் உபசரிக்கிறோம் நமக்கு போர்லி ஊழியக்காரங்க போர்லி சபையார் வருவாங்க கல்யாண சபையார் கல்வா சபையார் விக்ரோடி சபையார் மாக்குரு சபையார் மாயம் சபையார் கெட்சியாக சொல்லி வச்சுருப்பாங்க எல்லாம் மாயம்காரெல்லாம் வந்துருங்க அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் வருவாங்க எல்லோரும் நம்ம தான் அவங்கள உபசரிக்கணும் நம்ம தான் சொல்லுங்கள் நாங்களாம் கணம் பொருந்திய ஸ்திரீகள் சொல்லுங்கள் நாங்கள் கணம் பொருந்திய ஆண்கள் சொல்லுங்கள் சொல்லப்பா நீ சொல் என்னங்க மற்றதுக்கெல்லாம் கை சத்தமாக சத்தம் வந்து சொல்லுங்கள் கணம் பொருந்திய ஆண்கள்
எப்படி நல்ல சேர்ல உட்கார்றத கனம் புரிஞ்சது இல்லை, வர்றவங்களை உபசரிப்பது, வர்றவங்கள ஆண்டர் உங்களை கனம் புரிஞ்சு எல்லாம் தூக்கி வைப்பார். ப்ரைஸ் காட். சரி, ஒரு சின்ன காரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நம்முடைய போர்லி ஊழியக்காரர் பால்ராஜையா ஊருக்கு போனாங்க, போன வாரமே டிக்கெட் எடுத்துட்டாங்க, ஆனால் திடீர்னு அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேற்று என்ன ஃபோன் பண்ணாங்க, அவங்களுக்கு பேச முடியல, பயங்கரமான இருமல். கொஞ்சம் அவங்களுக்காக ஸ்தோத்திரம் இருக்க போகிறோம். அப்புறம் போர்லேருந்து வந்திருக்கிற பாஸ்டருடைய மகன் டேனியல் அவங்க வந்து கிடைத்த காணிக்கைகளுக்காக கூட்டங்களுக்காக நன்றி சொல்லி அவங்க ஜெயிப்பாங்க. அங்கே ஒரு விஷயம் கைவித்துக் கொள்வோம். அமரே முரளி கலிஷாகி, இமானுவேல் கலிஷாகி, சேவக் பால்ராஜி அபி காமே ஹே, டெங்கு கே பிமாரி சே பஹத் தக்லீஃப் உடா ரஹே, பரமேஸ்வர் கோ சூக்கர் சங்கா கர்னா ஹே, அகலே ரவிவார் ஆக்கர் பரமேஸ்வர் கோ கவாய் கவாய் தேனா ஹே. அங்கே ஊழியக்காரருக்காக ஒரு ரூசை கருத்து விதி சோதரியும் பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆமென் 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 ஹல்லேலூயா. அதுபோல் சாம்ராஜ் டேவிட் சாம்ராஜுக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கத்திர மாற்றி போடணும். ஹமாரி பாய் டேவிட் சாம்ராஜுக்கும் பஹத் கம்ஜோர் ஃபிர் பி ஆகே பேட்டே ஹே, கத்திர அவர்களே சுகத்தை கொடுக்க, அதில் ஊழியக்கார ஐயாவுக்கு நல்ல சுகபலத்தை கொடுக்க, அமாரி பாஸ்டருக்கு பஹத் அச்சே தந்துருஸ்தி பரமேஸ்வர் தினங்களே, எல்லாம் நல்ல கைகளத்துடைய ஆவியில் சோதனை பண்ணுங்களேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆமென் 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 ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விதைத்த ஒவ்வொரு விதைகளை கர்த்தர் நீ பார்த்திருக்கிறீரப்பா, நல்ல நிலத்தில் விழுந்த விதையப்பா. இந்த விதையானது ஆண்டவரே 30, 60, 100 பிள்ளைகளுக்காக பலன் கொடுப்பதாக ஸ்தோத்திரமப்பா. படைக்கப்பட்ட இந்த காணிக்கை கர்த்தருடைய சேவைக்கண்டே பயன்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கொடுத்த கரங்களை இன்னும் மென்மையாக பலப்படுத்துவீராகப்பா. இன்னும் ஆயிரங்களாய் கொடுக்கதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், ஆயிரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஸ்தோத்திரமப்பா. வருகிற 2 கூட்டத்திலும் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை செய்வீராக. தாசரை இன்னும் வல்லமையா பலப்படுத்துவீராக. நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியான இந்த நாளில் முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாளைக்கு ஊழியக்காரில் உபசரிக்க விரும்புகிறவங்க கூட்டம் முடிஞ்சவங்க நின்று கேட்டு போங்க. நான் இன்னும் அவங்கள்ட்ட பேச எனக்கு டைம் இல்லை, என்ன சாப்பிடுவீங்க என்ன செய்யணும், இல்லைன்னா நேராக பாஸ்டமாக ஹேம்பலத்தா இருக்கிறாங்க கேளுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன செய்யலான்ட்டு. ஸோ கேட்டு சொல்லுங்க. இல்லை ஏற்கனவே நம்ம பாஸ்டமாட்ட சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சொல்லி போங்க, கத்தலை ஆசிர்வதிப்பாராங்க. நாளைக்கு கரெக்டான டைம் வாங்க, மத்தியானம் 12 நாளைக்கு காலையில் 5 ஆராதனை உண்டு, 12 விசேஷத்தை கூட்டம் உண்டு, மாலை 6 கரெக்டாக வாங்க, கத்தில் ஆசிர்வதிப்பாராங்க. நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியனுடைய அன்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, விசேஷமாய் தேவசுதலித்த தேவதாசரோடு கூட இன்றும் என்னிடத்திலிருந்து காப்பதாக. அமேன். அப்போ அமரி பிரபீஷு மொசிக்கான கிரக பரம்பித்தாக்க பிரேம் பவித்ர ஆத்மாக சகபாகிதா அம் சப்கே சார் அமேஷா கிளி ஓத்திரஹே. அமேன். கை உயர்த்தி உமக்கு மாகிமை தருகிறோ, மகிழ்ச்சி அடைகிறோ. உயர்த்தி அதிகமான கிருபையை கொடுக்கிறாரு. நம்ம கிருபை நிறைந்தவர்களாக, கிருபை நிறைந்த குடும்பங்களாக என்றென்றும் இருப்போம், வாழ்ந்திருப்போம்,
சுகித்திருப்போம், கனப்படுத்தப்படுவோம். God bless you.